முதல் நாள் நான் பேசுற தொடங்கின அன்னைக்கு அதுக்கப்புறம் பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கோம். அந்த விஷயங்கள்லாம் தொகுத்து பார்க்கறது தான் வந்து இதனுடைய பன்முக சிக்கல், கொரோனாவின் பன்முக சிக்கல் என்ற தலைப்புல பார்க்க போறோம். அது இல்லாம கூடுதலாக கூட சில விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க வேண்டிய முதல்ல இங்க இருக்கிற சில விஷயங்கள் ஏற்கனவே பேசின விஷயங்கள் தான் எல்லாரும் இருந்தாலும் அந்த விஷயத்த பார்த்துருவோம். பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொரோனா பாதிக்கப்பட்டு இங்க வந்து ரெண்டு விஷயங்கள் முக்கியமாக நடக்கணும்னு நம்ம வலியுறுத்தணும். கடந்த நாட்களாக பேசிக்கிறவங்க கூட அந்த விஷயங்களை சொன்னாங்க. தொடர்ந்து சமூக வலைதளங்கள், ஊடகங்கள், அப்புறம் அரசியல் கட்சிகள் எல்லாம் வலியுறுத்துறாங்க. அதுல வந்து இரண்டு விஷயங்கள் முக்கியமான விஷயம். ஒண்ணு என்னன்னா, இங்க கொரோனா எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பரிசோதிப்பதில் தமிழக அரசு காட்டக்கூடிய மெத்தனம், அதற்கான அடிப்படை வசதிகள் இருந்து கூட இது வந்து பரிசோதனைகள் வேகமாக பண்ணப்படலை. இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. ரெண்டாவது, இந்த பரிசோதனைகள் பண்ணப்படாதது மட்டுமில்லாமல் இவர்கள் வெறும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே பரிசோதனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் முக்கியமான சிக்கல். இந்த ரெண்டு நாளா தான் வந்து வேற சிலரை கூட வந்து சோதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு கூட இந்திய மருத்துவ கவுன்சில் சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்குன்னா, இந்தியாவில் பாதிக்கப்பட்டவர்கள 80% பேருக்கு எந்த அறிகுறிகளுமே இல்லையா, இருமலோ சளியோ இல்ல காய்ச்சலோ எந்த அறிகுறி இல்லாம 80% பேருக்கு கொரோனா இருந்திருக்குது இது வரைக்கும் பாதிக்கப்பட்டவர்களே. இது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஆனா இவங்க மூன்றாவது கட்டம் போல போலன்னு போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அறிகுறிகள் இல்லாதவங்க அதிகம் பேருக்கு வந்து இருக்குதுன்றது ஒரு ஆபத்தான விஷயம். ஆனா தமிழ்நாடு என்ன பண்ணிருக்காங்கன்னா, முதல்ல இங்க ஒரு நாளைக்கு 3000 பேர் பரிசோதிக்க முடியும் சொன்ன காலகட்டத்திலேயே முதல் ஒரு 10 நாட்களே 100 பேர் 150 பேருக்கு தான் இவங்க வந்து பரிசோதனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வேகம் பண்ணாங்க. அப்போ 5000 பேருக்கு ஒரு நாளைக்கு பதிவு பண்ண முடியும், பரிசோதனை பண்ண முடியும் அப்படின்ற கட்டத்தை அடைஞ்சிட்டாங்க. 26 மையங்கள் வந்து இருக்குது இந்தியாவில். அதிக மையங்கள் வந்து இங்கதான் இருக்கு. அப்படி இருந்தும் அதிகமாக பரிசோதனை பண்ணப்படலாம். அப்ப இந்த உண்மை நிலவரம் தெரியல. இந்த உண்மை நிலவரம் தெரியாமலே இவங்க அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த ஊரடங்கு காலகட்டத்திலே இவங்க எல்லாம் முடிச்சிருக்கணும். அதுல முதல் கட்டமா யார முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, தனிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க 100,000 பேரை, அவங்களுக்கு முடிச்சிருக்கணும். ஆனா இவங்க 100,000 பேருக்கு பரிசோதனை பண்ணாம அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 14 நாட்கள் இருந்தவங்க எல்லாம் விட்டுட்டே இருந்தாங்க. 1000-கணக்கான பேரை விட்டாங்க, 60,000 பேருக்கு மேல விட்டுட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நெல்லையில ஒருத்தருக்கு 14 நாள் அவர் இருந்து போயிட்டாரு, தனிமைப்படுத்தி போயிட்டாங்க. போயிட்டவருக்கு 25வது நாள் கொரோனா வந்துடும். அவர் அந்த 10 நாள் எங்கெங்க சுத்தி இருக்காரு, முடுக்க சுத்தி இருக்காரு, நல்லா முடுக்க சுத்தி இருக்காரு. அப்போ இது போல வந்து தவறுகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது. இந்த 100,000 பேரை வந்து அவங்க முதல்ல பரிசோதனை பண்ணியிருந்தாருன்னா பரவி இருக்காது. உண்மை நிலவரங்கள் தெரிஞ்சிருக்கும். இந்த ஊரடங்கு காலகட்டத்துல அதை செய்யாம இந்த முட்டாள் கொள்ளை கூட்ட அதிமுக அரசு விட்டுச்சு. இதனுடைய பிரச்சனைகள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, இனிமேல் தான் தெரியும். ஏன்னா நம்ம டாக்டர் பழனிசாமி, முதல்வர் டாக்டர் பழனிசாமி 3 நாள்ல போயிடனார். அவர் சொன்னாரா என்னன்னு தெரியல. அன்னைக்கே வந்து 105 நாள், அவர் சொன்ன நாள்ல 105 பேருக்கு வந்து பாதிப்பு, 0க்கு போயிடனார். ஆனா 105 பேருக்கு வந்து பாதிப்பு வந்துருக்கு. அப்ப அதிக டெஸ்ட் எடுத்தாங்க. அதிக டெஸ்ட் எடுக்கும்போது, ரேபிட் டெஸ்ட் எடுக்கும்போது அதிக பேருக்கு பாதிப்பு உண்டாயிருக்கு. அப்ப இன்னும் வந்து டெஸ்ட் எடுக்க பாதிப்புகள் உருவாகும். இதை எல்லோருமே வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சி உட்பட பரிசோதனைகளை அதிகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா செய்யல.
அதாவது இந்தியாவில் 17,000 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டு போயாச்சு. இன்னும் பரிசோதனைகள் சில ஆயிரத்தை தாண்டல. ஆனா சவுத் கொரியால 11,000 பாதிக்கப்பட்டாங்க. அப்போ அவங்க வந்து பரிசோதனை வந்து 3,500,000 பேருக்கு பண்ணியிருந்தாங்க. நார்வேல 10,00,000 பேர்ல 10,00,000 பேர்ல 1,50,000 பேருக்கு வந்து அவங்க பண்ணிருக்கிறாங்க. அவங்க அடுத்த கட்டத்துக்கே போயிட்டாங்க. ரொம்ப தெளிவா வந்து என்ன இருக்குதுன்றதே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க நாட்டுல என்ன நிலையில கொரோனா இருக்குதுன்றத தெளிவா அவங்க பேச முடியுது. இப்போ அப்ப இன்றைய கட்டத்துல தமிழகத்துல இந்தியால எந்த நிலையில இருக்குதுன்னு ரெண்டாவது நம்ம தொடர்ந்து வலியுறுத்தின விஷயம் என்னன்னா, இதனால ஊரடங்குனால வேலை இழப்புல உழைக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், விவசாயிகள், சிறு வியாபாரிகள் இவர்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்படும். இவர்களுக்கு சமூக நிவாரணம் செய்யப்படணும் அப்படின்னு நாம சொல்லிட்டு நாம் அப்போ கேட்டது வந்து 15,000 தொடக்கத்துல வந்து நான் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கேட்டது மக்கள் ஜனநாயக குடியரசு கட்சி, அப்புறம் வந்து இடதுசாரிகளுடைய அமைப்புகள் எல்லாம் கேட்டது வந்து 15,000 நிவாரண குழுக்களும் கேட்டோம். ஆனா அதை அவங்க செய்யல, 1,000 ரூபாய் தான் தமிழகத்துல கொடுத்தாங்க. அந்த 1,000 ரூபாய் வந்து எந்த அளவுக்கு பத்துன்றது ஒரு கேள்விக்குறி. அப்ப இது வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நெருக்கடிகளை உருவாக்குன்றதுனால அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, பாம்பேல போராட ஆரம்பிச்சிட்டாங்க, சூரத்துல போராட ஆரம்பிச்சிட்டாங்க தொழிலாளர்கள் வீதியில இறங்கி. இதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பொறுப்புறது தட்டி கழிக்கிறதுக்காக இப்ப என்ன பண்றாங்க, பணம் கொடுக்க முடியாது நம்மளால, இவங்களை வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது, இதனால சமூக கொந்தளிப்புகள் உருவாகலாம் அப்படின்னு அச்சத்தின் காரணமாகவும், இன்னொரு பக்கம் முதலாளிகள் கடுமையாக வற்புறுத்துவதன் காரணமாகவும் ஊரடங்கு தளர்த்தணும், உற்பத்தியை தொடங்கணும் அப்படின்னு முதலாளிகள் தொடர்ந்து மோடியை வற்புறுத்துவதன் காரணமாக இன்றைய இரவுல இருந்து ஊரடங்குகளை தளர்த்த சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்கு. அதுதான் காரணம். அப்போ என்ன ஆச்சு, இவங்க நோக்கம் என்ன, ஊரடங்கு இவ்வளவு நாள் போட்டதுக்கு என்ன காரணம், கொரோனாவை கட்டுப்படுத்துவது, கொரோனாவை தீர்ப்பது என்று. அப்போ கொரோனாவுக்கான ரெண்டு விஷயங்களும் தீர்க்கப்படல. ஒண்ணு, கொரோனா எந்த நிலையில இருக்குதுன்றது பரிசோதனைகளும் தெளிவாக வந்து ஒரு வரைபடத்தை இவர்களால் அடைய முடியவில்லை. ரெண்டு, சமூக உத்தரவாதத்தை உழைப்பாளர்களுக்கு இவர்களால் தர தயாரிகளை தர முடியவில்லை. இதுதான் வந்து இந்த ரெண்டு விஷயங்களும் இருக்குது. இது பின்னாடி நிறைய சிக்கல்களை உருவாக்கலாம். இது தொடர்ந்ததுன்னா நிறைய சமூக கொந்தளிப்புகள் உருவாக்கும். வேலை இல்லாத பட்டாலும் பெருகும். வேலை இல்லாத பட்டாலும் பெருகும் போது வீதிக்கு வரும்போது நிறைய அது கொள்ளடியதுன்றது நிறைய சர்வசாதாரணமா நடக்கும். கொள்ளையடிக்கிறது, திருடு, விபச்சாரம், இவையெல்லாம் வந்து பெருகத்துக்கான வாய்ப்புகள் நிறைய உருவாக்கும். இது எந்த அளவுக்கு இந்த கொரோனா வந்து பாதிப்புகள் அதிகமாகுதுன்றதை பொறுத்துதான் அடுத்த கட்ட இதை நாம வந்து பார்க்க முடியும். ஆனா அதை நோக்கி நகரத்துக்கு பல அபாயங்கள் வந்து நிறைய இருக்கு. எல்லா அபாயங்களும் இருக்குது. கடுமையான நெருக்கடியை ஏற்கனவே சந்தியினுடைய அரசினால் 6 வருஷம் ஏற்கனவே மன்மோகன் சிங் அந்த இவங்களை எந்த பொருளாதார மந்தம், பொருளாதார நெருக்கடி என்று 6 வருடங்களாக மோடியினுடைய அரசினால் அது அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருந்த சூழல்ல கொரோனா அதை ஒரு தள்ளு தள்ளிடுச்சு. அப்ப தள்ளினதுனால இதனுடைய விளைவுகள் இனிமேல் தான் தெரியும். அது பல சமூக கொந்தளிப்புகளை உருவாக்கும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்னா இருக்கு. அடுத்தது என்னன்னா, இது வேறு சில விஷயங்களை ஏற்கனவே முன்ன கூட சொன்னேன், அது சொன்ன மாதிரி சில விஷயங்களை வந்து உருவாக்கி ரெண்டு விஷயம் கூட என்ன உருவாக்கி இருக்குதுன்னா, ஒன்னு பொது சுகாதாரம் அப்படின்றது நிகழ்ச்சி நிரல் முன்னுக்கு வருது. அதை வலியுறுத்துறதுக்கான, அதை போராட்டத்திற்கு எடுப்பதற்கான ஒரு அடிப்படையை கொரோனா வந்து உருவாக்கியிருக்கு. உலகத்துல உருவான பிரச்சனைகள்ல கூட சரி, உலகம் முழுக்க உருவான, உலகம் முழுக்க கடும் நெருக்கடிகளை சந்தித்து இருக்கிற கொரோனால பாதிக்கப்பட்டவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பொது சுகாதாரம் இல்லாத நாடுகள் தான் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அரகுர பொது சுகாதாரமோ இல்ல அரசு வந்து தலையிட்டு சில உத்தரவாதங்களை கொடுக்கக்கூடிய நாடுகளிலேயோ இந்த பாதிப்புகள் என்பது குறைவாக பாதுகாக்க முடியுது. ஆனா பொது சுகாதாரம் இல்லாமல் முழுக்க முழுக்க தனியார் துறையினிடம் இருக்கக்கூடிய சுகாதாரம் இருக்கக்கூடிய நாடுகள்ல கடும் நெருக்கடிகள் வந்திருக்குது. கொத்து கொத்தா மக்கள் வந்து இறந்து கொண்டிருக்கிறார். அப்போ இது ஒரு கேள்வி வரும். பொது சுகாதாரத்தை பத்தின கேள்வி வந்து முன்னுக்கு வரும். அதுக்கான கோரிக்கைகள் முன்னுக்கு வரும். அதுக்கான போராட்டங்கள் முன்னுக்கு போட்டு
வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே கூட இதனுடைய போக்கிலேயே கூட ஸ்பெயினும் அயர்லாண்டும் தனியார் மருத்துவமனைகளை அரசு மருத்துவமனைகளை மாற்றிருக்கிறார். இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு முதலாளித்துவ நாடுகள்ல இப்படி நடந்திருக்கிறது வந்து முக்கியமான விஷயம். அப்போ இது வேறு சில நாடுகளை கூட பாதிக்கலாம், வேறு சில நாடுகள் கூட அப்படிப்பட்ட முடிவுகளை நோக்கி நகரலாம். இந்தியாவில் பொது சுகாதாரத்திலிருந்து தனியார் துறை நோக்கி போறதுக்கு வந்து தடை வரலாம், எதிர்ப்போம். அப்ப நாமளும் அதை வந்து எதிர்க்கிறது மூலம் அதை தடுத்து நிறுத்தத்துக்கான வேலைகளை நம்ம செய்ய வேண்டி இருக்கும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, மக்கள் ஏழை மக்களுக்கு உழைக்கும் மக்களுக்கு எந்த சமூக உத்தரவாதங்களும் இந்த முதலாளித்துவ அரசுகள் தரல அப்படின்றதும் அப்படியே நிர்வாணமா எல்லாருக்கும் அப்பட்டமா தெரிஞ்சிருக்கு. வெறும் நம்ம இந்தியால மட்டும் இல்ல, அமெரிக்கால உணவு இல்லாம உணவு வாங்கறதுக்காக வரிசையா கால்கள் நின்றுட்டு இருக்கான். அங்கங்க ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஒவ்வொரு மாநகராட்சிகளிலையும் உணவு இல்லாமல் மக்கள் தெருக்களில் பல மணி நேரம் கார்களில் காத்துக்கிறாங்க. அது கூட இறங்கக்கூடாது, அவங்க அங்க விதிகள் இருக்கு. கார்லயே இருக்கணுமா, கார்ல இருந்து அவங்க பின்னாடி டிக்கெட் தந்து அவங்களுக்கான உணவை வந்து வச்சிருவாங்க. நாங்க வரிசையில வந்தா வரிசைய நீண்ட வரிசைகள் காத்துட்டு தான் அமெரிக்காவிலே. அதாவது வளர்ந்த நாடு, வல்லரசு நாடு, எல்லாவற்றையும் போய்க்கிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய அமெரிக்காலேயே இந்த நிலை தான். இது ஒரு கடுமையான ஒரு கேள்விகளை உருவாக்கும். அதாவது சமூக உத்தரவாதம் உழைக்கும் மக்களுக்கு இல்லை அப்படின்ற கோரிக்கை, அதுக்கான போராட்டங்கள் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த கொரோனா ரெண்டு முக்கியமான விஷயங்களை கொண்டு வந்திருக்கு. ஒன்னு சுகாதாரம், பொது சுகாதாரமா மாற்றப்படுவது. ரெண்டாவது, உழைக்கும் மக்களுக்கான சமூக உத்தரவாதம். இந்த ரெண்டு கேள்விகளும் உலகத்தில் முன்னுக்கு வரும், அதுக்கான போராட்டங்களை முன்தள்ளி கொண்டு போக வேண்டியிருக்கும். நாமளும் கூட, தமிழகத்தை சேர்ந்த நாமளும் கூட, அரசு சக்திகள் இந்த ரெண்டு கோரிக்கைகளை முன்கொண்டு செல்ல வேண்டியது கட்டாயம் அப்படின்றத நமக்கு புரிஞ்சு. அடுத்தது, இந்த கொரோனா வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து உருவாக்கிடுது. இங்க மத்திய மாநில அரசுகளுக்கான ஒரு தேசிய சிக்கலை கடுமையா உருவாக்கி ஏற்கனவே அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. எல்லாமே மையப்படுத்தி அதிகாரம் படுத்தி கொண்டு ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே ரேஷன் கார்டு ஒரே இதுன்னு கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய மோடி அரசு இதுலயும் அதை வேலை செய்யும். அதாவது ஒரு பைசா செலவு பண்ணல இது வரைக்கும். இது வரைக்கும் ஒரு பைசா ஒரு கொள்ள பெரிய கொள்ளை கும்பல், மௌனமான கொள்ளை கும்பலா இருந்தது மோடி கும்பல். அதிமுக அரசு கொள்ளை கும்பல்ன்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா மோடி கும்பல் பணத்தை என்ன பண்றானே தெரியல. எந்த நலத்திட்டங்கள் எதிலையுமே வந்து அவன் செலவழிக்கிறது, அது வந்து நிறைய சிக்கலை வந்து நிறைய சந்தேகங்களை எழுப்புது. எதிர்கட்சிகள் கூட அந்த சந்தேகங்களை எழுப்புறாரு. அப்போ ஒண்ணு கூட செலவழிக்காமல் இவன் வந்து மோடி அரசு போயிட்டு இருக்கிறான். இது வந்து கடுமையான இவனுடைய நெருக்கடி எங்க கொண்டு போவோம் அப்படின்றது கூட கேள்வி இருக்குது. இருந்தாலும் இவன் மையப்படுத்தலை நோக்கி கொண்டு போறதுன்றது ரொம்ப மோசமான, இந்த கொரோனால ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. ஒண்ணு என்னன்னா, அவன் வந்து எம்பிகளுக்கான நிதியை வந்து அவனே தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை ஏற்றுக்கிட்டான். அந்த பகுதிகளில் அந்த அவன் குறைந்தபட்சம் ஒவ்வொரு எம்பிகளும் தன்னுடைய எம்பி தொகுதிக்கு 3-5 கோடி செலவு பண்ணுவதை வந்து இவன் வந்து துண்டிக்கிறான். ஒண்ணு அடுத்தது என்ன பண்றான்னா, அந்த பொருட்களை வாங்குவதை கூட, அதாவது இந்த சுக நோயை தீர்ப்பதற்கான தேவையான பொருட்களை மருத்துவ பொருட்களை வாங்குவதற்கான அதிகாரத்தையும் பறிக்கிறான். இது ரொம்ப மோசமான ஒரு நிலை. நான் அவனும் செய்ய மாட்டான், நீயும் செய்யாது, நானும் செய்ய மாட்டேன், மற்றவனும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு மனப்போக்கு உள்ளவனா இந்த மோடி அரசு இருக்கு. அடுத்து மூணாவது, இன்னைக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, கேரள அரசு அவங்க தீவிரமா ஒரு தனித்துவ ஒரு முறைகளோடு இந்த கொரோனாவை எதிர்கொண்டு அவங்க நிறைய கட்டுப்படுத்திருக்காங்க, நிறைய வெற்றியும் அடைந்திருக்காங்க. மரணம் வந்து அவங்க 3 பேர் தான். அப்போ நிறைய கட்டுப்படுத்திருக்கிறாங்க, குணமடைஞ்சவங்க நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு சமூக நிவாரணங்கள் கூட நிறைய உத்தரவாதங்கள் கூட ஏற்படுத்திருக்காங்க. 48 கிலோ அரிசி கொடுத்துருக்கிறார் மக்களுக்கு, ஒரு குடும்ப காடுக்கு 48 கிலோ அரிசி. அது இல்லாமல் கூடவே 10 கிலோ பச்சரிசி, 10 கிலோ கோதுமை, 3 கிலோ எண்ணெய் அப்படின்னு பல உத்தரவாதங்கள் கொடுத்துருக்காங்க. அரசு போலீஸு
கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. தண்ணி தன்னார்வ குழு அனைத்து கட்சி சேர்ந்த தன்னார்வ குழுவை நியமிச்சு அவங்க மூலம் உணவுகளை விநியோகிச்சிருக்கிறாங்க. அப்படி நிறைய கட்டுப்படுத்தி அவங்க ஒரு கட்டத்துக்கு போயிட்டாங்க. போன பிறகு அவன் அங்க வந்து தளர்வை வந்து அவங்க சில விஷயங்களை பண்றாங்க, உணவுகள் பண்றது, சில குறிப்பிட்ட அளவு வந்து போக்குவரத்து பஸ் போக்குவரத்தை வந்து செய்வது, அப்படி சில விஷயங்களை அவங்க வந்து கொண்டு வராங்க. கொண்டு வர்றதுக்கு கொண்டு வந்ததுக்கு கடுமையா வந்து மத்திய அரசு கண்டிக்கு, எப்படி செய்யலாம், நாங்க சொன்ன வழிகாட்டுதல் படிதான் செய்யணும், நாங்க எதை தளத்தை சொன்னோமோ அதை மட்டும்தான் செய்யணும்னு சிக்கலை வந்து உருவாக்கு. அது மட்டும் இல்லாம எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல நேரடியாக தலையிட்டு இவங்களுக்கு கொரோனாக்கான ஊரடங்குகளை சரியாக கைப்பற்ற சரியா கடைபிடிக்க மாட்டாங்க, சமூக விலகலை வந்து இவங்க சரியா வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு கடுமையா அவங்கள வந்து கண்டிக்கிறாங்க. அப்போ முழுமையான தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வச்சுக்கணும் அப்படின்றது ஒரு மோடியினுடைய அரசு ஒரு தேசிய சிக்கலை கடுமையான ஒரு கூர்மையான முரண்பாட்டுக்கு கொண்டு போய் விட்டு. இந்த விஷயங்கள் இப்போ ஒரு மூன்று விஷயங்கள் வந்து இங்க வந்து முக்கியமா முரண்பாட்டுக்கு வந்து இதை ஒட்டி விளைவுகள் நிறைய இருக்கு. சமூக விளைவுகள்லாம் நிறைய வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது கொந்தளிப்புகள் வரலாம், இதனுடைய பாதிப்புகள் பொருளாதார நெருக்கடியின் பாதிப்புகள்னால என்ன வேணா நடக்கலாம், அது இன்னும் கூட அடுத்த பார்ப்போம். இதனுடைய விளைவு அடுத்த கட்டம் உலகம் முழுக்க நடந்துட்டாங்க, இதே போலதான் எல்லா இடத்தையும் நடந்தது. இதை எப்படி பார்க்கறது, அப்ப கொரோனாக்கு பிறகு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நாம சில வரலாற்றை கூட பார்க்க வேண்டும். வரலாற்றுல முன்னாடி எல்லாம் முதலாளித்துவம் உருவான காலகட்டத்துல மார்க்ஸ் என்ன சொன்னார்னா, 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முதலாளித்த நெருக்கடி வந்து மீண்டும் முதலாளித்த எழுச்சி பெற்று அடுத்த சுற்றுக்கு போகும். இது 10 ஆண்டுக்கு ஒரு சுற்று வந்துட்டு, அதுக்கு பிறகு வந்து 10 ஆண்டுக்கு ஒரு சுற்று வரல. அப்ப வராத காலகட்டத்துல லெனின் என்ன சொன்னாருன்னா, முதலாளித்துவ ஏகாதிபத்தியமாக மாறிய பிறகு அது தன்னுடைய நிதி மூலதனங்களை பல காலநிலை நாடுகளுக்கு கொண்டு போன பிறகு தன்னுடைய நெருக்கடிகளை தீர்த்துக்கொள்றது வந்து சுலபமா இருக்கு. அப்போ அந்த 10 ஆண்டுக்கு ஒரு முறை சுற்று என்பது வரல. அதே சமயத்துல ஒட்டுமொத்தமான ஒரு கடும் நெருக்கடிக்கு அது உள்ளாச்சு. அது உள்ளாகும் போது அதை அவர் என்ன சொன்னார், லெனின் என்ன வரையறுத்தார்னா, இது பொது நெருக்கடி அப்படின்னு வரையறுத்தார். ஜென்ரல் கிரைசஸ், ஜென்ரல் கிரைசஸ் அப்படின்னா அது ஒரு அனைத்தும் தழுவியதாக உலகம் தழுவியதாக மாறும். உலகம் தழுவியதாக ஒரு பொருளாதார அரசியல் நெருக்கடிகளை உருவாக்கக்கூடியதாக மாறுச்சு. அதனுடைய விளைவாக தான் அதுதான் மேலும் ஸ்டாலின் அதை வலிமைப்படுத்தி அதை வந்து ஒரு கோட்பாட்டு ரீதியாக வளர்த்தெடுத்தார். பொது நெருக்கடி அப்படின்றத, ஜென்ரல் கிரைசஸ் அப்படின்றத வளர்த்தெடுத்தார். அப்ப முதல் கட்ட பொது நெருக்கடியின் மூலமாக முதல் உலகம் போர் உருவாச்சு. அதே போலதான் 2வது கட்ட பொது நெருக்கடியின் மூலமாக 2வது உலகப் போர் உருவாச்சு அப்படின்றதுதான் ஸ்டாலினுடைய வரையறுப்புகள். ஆனா 3வது கட்ட நெருக்கடி என்பது 2வது உலகப் போருக்கு பிறகு அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் நல்ல ஒரு பலமான வளர்ச்சி பெற்ற நாடுகளாக இருந்ததுனால உடனடியாக நெருக்கடிகள் வந்து உலகத்துல உருவாகும். அது புதிய சந்தையை பிரிட்டிஷ் வீழ்ந்ததனுடைய விளைவாக ஏற்பட்ட சந்தையை அவர்கள் விரிவுபடுத்தி கொண்டே போனார். அதனால மிகப்பெரிய நெருக்கடிகள் உருவாகாம போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் 70களில் தான் ஒரு நெருக்கடி உருவான. 70களுக்கு பிறகு நெருக்கடி தொடர ஆரம்பிச்சு. 70க்கு பிறகு நெருக்கடி தொடர ஆரம்பிக்கும் போது சோவியத் ரஷ்யாவில் ஏற்பட்ட வீழ்ச்சி 90களில் அது ஒரு மீண்டும் தன்னுடைய சந்தையை அமெரிக்கா போன்ற தனியார் மூலதனங்களை கொண்ட அரசுகள் முதலாளிகள் விரிவடையத்துக்கு வாய்ப்பாங்க. எப்படி விரிவடைத்துனா, சோவியத் ரஷ்யா உடன்பாடு கொண்டு இருந்த உறவுகள் கொண்டிருந்த நாடுகளில் நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாகின. அந்த பொதுத்துறை நிறுவனங்களை சந்தைகளை இவர்கள் பிடிப்பதன் மூலமாக இவர்கள் நெருக்கடியை தீர்த்துக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அதனாலதான் அப்போ ஒரு புது ஒழுங்கை கொண்டு வந்தாங்க. அமெரிக்கா ரஷ்யான்றது வீழ்ச்சி ஒழுங்கன உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் என்பதன் மூலம் நெருக்கடியை தீர்த்துக்கிறதுக்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பிச்சாங்க.
செய்ய ஆரம்பிச்சு அந்த போக்கிலேயே வந்து தொடர்ந்து அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல 2007-08 ஒரு நெருக்கடிக்கு உள்ளாவது. அப்ப இந்த நெருக்கடிகளை நாம் பார்க்கும்போது இந்த நெருக்கடிகள் கடும் ஒரு உச்சத்தை அடையக்கூடியதுக்கான வாய்ப்புகளை கூட இந்த கொரோனா உருவாக்கி, அதாவது இந்த மூன்றாவது கட்ட பொது நெருக்கடியாக இதை உச்சத்தை கொண்டு போறதுக்கான ஒரு நிலையை இந்த கொரோனா வந்து உருவாக்கி இருக்கு. இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னா இப்போ நிறைய பிரச்சனை இருக்கு. அதாவது அமெரிக்கா தொடர்ந்து சீனாவை வந்து குறி வச்சு தாக்கிட்டே இருக்காங்க. கொரோனாவை வந்து கொண்டு வந்தது சீனா தான் கொரோனாக்கு காரணம். சீனா தான் வந்து கொரோனாக்கு காரணம் நிரூபணமானா நாங்கள் சீனாவை சும்மா விடமாட்டோம் அப்படின்ற எச்சரிக்கையை தொடர்ந்து ட்ரம்ப் வந்து பேசிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அதே போல சீனா என்ன சொல்லுதுன்னா இவர்களாலதான் உருவாச்சு, அமெரிக்கானாலதான் உருவாச்சு. அதாவது ஒரு இராணுவ பயிற்சி மாநாடு ஒன்று நடந்தது சீனா, ஊகாங் நகரத்தில் நடந்த அந்த இராணுவ பயிற்சி மாநாடுல அமெரிக்க வீரர்கள் கலந்து கொண்டுதான் அவங்கதான் வந்து பரப்புனாங்க. அவங்க இப்போ சீனால வந்து ஊகாங் நகரத்துல மட்டும்தான் கொரோனா வந்தது. அதுக்கப்புறம் அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்கா முழுக்க வந்தது, அவர்கள் தான் அமெரிக்காவிலையும் பரப்புனவங்க அப்படின்னு சீனா குற்றச்சாட்டு வைக்கிறார். இது ஏற்கனவே வர்த்தக போரா சீனா அமெரிக்காவுக்கு இருந்ததை அடுத்த கட்டத்துக்கு அமெரிக்கா நகர்த்ததுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய பொருளாதாரம் என்பது ஒரு இராணுவ பொருளாதாரம், அது யுத்தங்கள் இல்லாம அந்த இராணுவ பொருளாதாரத்தை கட்டி அமைக்க முடியாது. அப்போ அது ஒரு சில சிறு சண்டைகளை வந்து அது தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அமெரிக்கா. ட்ரம்ப்பும் தன்னை தக்க வைக்கிறதுக்கு இதில் ரொம்ப கெட்டு போன தன்னுடைய பெயரை இமேஜ எல்லாத்தையும் வந்து தக்க வைக்கிறதுக்கு போர்களை தொடங்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அல்லது அவருடைய ஏஜென்டாக இருக்கக்கூடிய மோடியை போன்றவர்களை தூண்டி விடுறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. இது வந்து நாம வந்து கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா ஒரு பொது நெருக்கடி யுத்தங்களை உருவாக்கத்துக்கான எல்லா அம்சங்களையும் கொண்டிருக்கு. ஒரு பொது நெருக்கடி உருவாக்குவதற்கான அனைத்து அம்சங்களையும் இந்த கொரோனா வந்து உருவாக்கிருக்கு. ஏன்னா அமெரிக்கா ஐரோப்பாவினுடைய வீழ்ச்சி என்பது கடும் நெருக்கடிகளை உருவாக்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அதனால வந்து அது ஒரு அடுத்த கட்ட யுத்தங்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சூழ்நிலையில நாம என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்றதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஒன்று, நம்ம உள்நாட்டில் நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்னபடி பொது சுகாதாரம், சமூக உத்தரவாதத்துக்கான கோரிக்கைகளை முன்கொண்டு போவது, அதே சமயத்தில் தேசிய நச்சிக்கல், நவீன இந்துத்துவ பார்ப்பனிய பாசிசத்தை எதிர்ப்பது என்ற அடிப்படை அம்சங்களையும் முன்கொண்டு போவது, அதே சமயத்துல எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளை தமக்கு சாதகமா மாற்றக்கூடிய தட்டி படைத்தவர்களாக நம்ம மாறும். அதாவது கடந்த காலங்களில் செயல்பட்டது போல ஒரு நத்தை போன்ற பாம்பு ஊறுவதை போன்ற செயல்பாடுகள், ஒரு மந்தத்தனமான செயல்பாடுகள் மூலம் எந்த பயனும் இல்லை. இந்த நெருக்கடி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க சொன்னா, இந்த நெருக்கடியை பயன்படுத்தக்கூடிய சக்தியை கம்யூனிஸ்ட் கட்சிகள் பெற்றிருக்கவில்லை, புரட்சிகர அமைப்புகள் பெற்றிருக்கவில்லை, அதனால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா இதனுடைய தன்மை எப்படிதான் இருக்கு அப்படி இல்லை, இது ஒரு பாய்ச்சல்ல நடக்கக்கூடிய செயல்பாடு, ஒரு மந்தத்தனமான செயல்பாட்டின் மூலம் இதை செய்ய முடியாது. அந்த சிந்தனை தான் இருக்கு. சிந்தனை வந்து ஒரு மந்தத்தனமான செயல்பாட்டுக்கான சிந்தனை இருக்கிறதுனால மதிப்பீடுகளும் அப்படிதான் இருக்கு. அப்படி இல்லை, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சுற்றியுள்ள சூழலை தனக்கு சாதகமாக மாற்றக்கூடிய திறன் படைத்தவர்களாக ஒவ்வொரு முன்னோடி சக்திகளும் மாறுவதன் மூலமாக நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஒன்று, கம்யூனிஸ்ட்கள் வெற்றி பெறாங்களோ இல்லையோ பலம் பெற முடியும், மிகவும் பலம் பெற முடியும், புரட்சிகர இயக்கங்கள் பலம் பெற முடியும். அதுக்கான சரியான வாய்ப்புகள் நமக்கு முன்னாடி இருக்கு, அதை தவற விடும். அதுதான் கணக்கில் எடுக்க வேண்டிய விஷயம்.
அதை நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு கூட அதுதான் முக்கியமானது. ஒரு வேகமான செயல்பாடு நமக்கு துன்பம் இருக்கும், கடுமையான நமக்கு துன்பம் வரும்போது சாப்பாட்டுக்கு நம்ம வாழ்க்கைக்கு உத்தரவாதத்துக்கள் எல்லாம் இல்லாம கூட நம்ம போவோம். அதனூடாகவே நாம் இந்த திரிகளை பற்ற வைக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த சமூக கொந்தளிப்புகளை நாம் முன்னுக்கு ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி போவோம். இல்லைன்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா கொள்ளைகள் நடக்கும், திருட்டுகள் நடக்கும், விபச்சாரம் நடக்கும், முழுக்க முழுக்க சமூக ஒழுங்கு முழுக்க முழுக்க அது கட்டு இல்லாம குழஞ்சி போய் சீர்குலைஞ்சி போய் முழுக்க முழுக்க அது அரசுக்கு சாதகமா இருக்கு. அதனால அதை ஒழுங்குபடுத்த வேண்டியது, முறைப்படுத்த வேண்டியது, அடுத்த கட்ட வளர்த்தெடுக்க வேண்டியது. பாய்ச்சல்ல வளர்க்கறது நீ இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் சிந்திச்சு பார்க்க கூடாது. இன்னைக்கு நடக்கிற வேலை முறைகள் இந்த முறைகள் எல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்க கூடாது. அதுவும் தனித்திறன் பெற்றவர்களாக மாறணும். ஒவ்வொருத்தரும் தனித்திறன் பெற்றவர்களாக மாறணும். நாம ஒரு டீமா ஒரு குழுவாக ஒரு கட்சியாக எப்போ செய்யற மாதிரி செய்யணும் அப்படின்னு சிந்திக்கவே கூடாது. ஒவ்வொருத்தரும் தனித்திறன் பெற்றவர்களாக சூழலை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய திறனை பெற்றவர்களாக மாறும்போது புரட்சிகர இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பலம் பெறும். நம் முதலாளித்துவம் கொண்டு வரக்கூடிய சீர்திருத்தங்கள் கூட சோசியலிச கருத்துக்களை மேலோக்கும். ஒண்ணு தன்னுடைய நெருக்கடியை தீர்க்க அது வந்து சோசியலிச சீர்திருத்தங்களை கொண்டு வரும். இல்லைன்னு சொன்னா யுத்தத்தை கொண்டு வரும். அடக்குமுறை பாசிச அடக்குமுறை கொண்டு வரும், யுத்தத்தை கொண்டு வரும். ரெண்டுகள் ஒண்ணு நடக்கும். ரெண்டுமே அடுத்த கட்டம் நாம அமைப்புகள் கட்சிகள் முன்னோக்கி வளர்வதற்கான வாய்ப்பையே தரும் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. எல்லாம் கேள்விகள் எதுனா இருந்தா கேள்வி. சேகர் கேக்குறேன், உலகம் முழுசும் வந்து பொது சுகாதார கட்டமைப்பு தேவைய வந்து ஒரு மக்களுக்கு உணர்த்துற வாய்ப்பு வந்து நமக்கு வந்து சாதகமான சூழல். இப்ப இந்தியாவை பொறுத்த அளவுக்கு உலக நாடுகளோட இந்த பாதிக்கப்பட்ட நாடுகளோட ஒப்பிடும்போது இந்தியாவில் வந்து குறைவான இதுவரைக்கும் குறைவான சாவுகள் இழப்புகள் குறைவாக தான் இருக்கு அப்படிங்கிறது உண்மை. இதை வைத்து இங்க இருக்கிற இந்த இந்துத்துவ பாசிச பார்ப்பனிய சக்திகள் எப்படி அடுத்த கட்டமா நோக்கி போவாங்க கொரோனாவுக்கு அப்புறம், இதை நாம எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதான் தொடர், அது வந்து உண்மை நிலவரம் இன்னும் கூட நமக்கு தெரியல தொடர். என்னன்னா இந்த கொரோனாவின் பாதிப்பு எப்படி இருக்குன்னு இன்னைய கட்டத்துல கூட நம்ம சொல்ல முடியாது. இந்த குறைவான விஷயம்ன்றது வந்து இன்னும் கூட சரியா சோதனைகள் பண்ணாத காலகட்டத்துல இருக்கு. ஆனா அதே சமயத்துல இந்த மோடி அரசு மக்கள் கொள்ளை அரசு கொள்ளை கூட்ட அரசு மட்டுமல்ல கொலைகார அரசும் கூட. மக்கள் சாவுறதை பத்தி கவலைப்படாத அரசாக தான் இது இருக்கும், கட்டாயம் தான் இருக்கும். அது சமூக பரவலாக இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுகள் எல்லாம் சமூக பரவல் அப்படின்றதை கோடிட்டு காட்டுது. அதுவும் நேற்று ஒரு நாள் எடுத்த டெஸ்ட் அப்படிதான், நேற்று ஒரு நாள் எடுத்த டெஸ்ட் வெளி மாவட்டங்கள் இருந்தோ வெளி மாநிலங்கள் இருந்தோ வேற நாடுகள் இருந்தோ வந்தவங்க யாரும் கிடையாது. இந்த ரெண்டு நாளா எடுக்கிற டெஸ்ட்ல எல்லாமே இங்கேயே இருந்தவங்க தான். இன்னொன்னு அதுல நிறைய பேருக்கு எந்த அறிகுறிகளும் கிடையாது, நோய்க்கான அறிகுறிகள் வெளிப்படையா கிடையாது. ஆனா டெஸ்ட்ல அவங்களுக்கு வந்து கொரோனா இருக்கிறது உறுதியாயிருக்கு. இது இந்தியா முழுக்க 80% என்று இந்திய மருத்துவ கவுன்சில சொல்றான். இது வருத்தப்பட வேண்டிய விஷயம், அச்சப்பட வேண்டிய விஷயம்னு இந்திய மருத்துவ கவுன்சிலே சொல்றான். அப்ப நிலைமை என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அதுக்கு பிறகுதான் நம்ம என்னன்னு பண்ண முடியும். அப்போ நம்ம எப்படி இருந்தாலும் சூழலை வந்து நமக்கு சாதகம் மாற்ற வேண்டும். என்ன ஒன்று குறைவான பாதிப்புகள் இருந்தாலும் சில மருத்துவம் சில விஷயங்கள்ல பொருளாதார ரீதியாக அவர்கள் வந்து வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்தியா. ஏன்னா இந்தியா சீன முரண்பாடுகள்ல இந்தியாவே அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன்லாம் வந்து பயன்படுத்த பார்ப்பாங்க. சீனாவிடமிருந்து மருந்து பொருட்களை வாங்குறத விட இந்தியா கிட்ட இருந்து வாங்குறதையே வந்து அதிகம் வந்து உறவுகள் வச்சுப்பாங்க. அது இந்திய பொருளாதாரத்துல மருத்துவம்ன்றது வளர்ச்சி அடைத்துக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதே சமயத்துல வேலை சில நெருக்கடிகளும் இருக்கும், வேற தொழில்கள் முற்றிலும் அழிஞ்சு போயிருக்கு.
சிறுகுறு தொழில்கள் ஏற்கனவே பண மதிப்பு இழப்புனாலையும் ஜிஎஸ்டினாலையும் முடுக்க அழிஞ்சிட்டு வந்த சிறுகுறு தொழில்கள் இப்போ இந்த கொரோனால முற்றிலும் வந்து போச்சு, மீண்டும் ரெக்கவரி ஆகுதுலா நீண்ட நாட்கள் ஆகும். அப்ப இந்த சூழல்கள் தான், இந்த சூழல்களை முறைப்படுத்தி ஒழுங்கா நாம எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்றதுதான் கேள்வி. அது ரொம்ப முக்கியம். இன்னொன்னு, உலக நெருக்கடி கட்டாயம் இந்தியாவை அழுத்தம் போல, உலக நெருக்கடி கட்டாயம் இந்தியாவை அழுத்தம், அதுக்கேத்த போல இவன் மாற வேண்டிய அவசியம் கட்டாயம். அந்த நிகழ்ச்சி நிரல்ல போக வேண்டிய தேவை இந்திய அரசுக்கும் கட்டாயம் இருக்கும். அப்ப அந்த அதை ஒட்டியும் நாம செயல்பட வேண்டிய தேவை. கொரோனா வந்து இந்திய அரசாங்கத்தை அழுத்தும்னா ஐடி துறையை சொல்றீங்களா, இல்ல உலக பொருளாதாரத்துக்கு நம்ம நிறைய கச்சா பொருள் எல்லாம் அனுப்புறோம். இப்போ உலக பொருளாதார தடை ஏற்பட்டுச்சுன்னா கச்சா பொருள் எல்லாம் அனுப்ப மாட்டோம் அவ்வளவுதானே. சோ கச்சா பொருள் அனுப்பலன்னா அது இந்தியாவுக்கு பாதகமா இல்ல நல்லதான் தெரியல. இல்ல தோழர், நீங்க சொல்றது கேட்கல. இப்போ உலக சந்தை வந்து இப்போ தடையாயிடுது, குளோபலைசேஷன் தடையாயிடுது. ஸோ பொருட்கள்லாம் இங்கே இருந்து அங்கே போக மாட்டேன் கச்சா பொருள் தான் இந்தியா மெயினாக அனுப்புது. இதுவோ மருந்தோ இதுவோ எல்லாமே அனுப்புது. சைனாவுக்கு வந்து இரும்பு மருந்து இந்த மைனிங் பண்ணுற பொருள் அது. ஸோ அதெல்லாம் தடைப்பட்டுருச்சுன்னா அது இந்தியாவுக்கு நல்லதா கெடுதியான்னு எனக்கு புரியல சங்கட். இல்லை இந்தியாவுக்கு வந்து நல்லது தான். இந்தியா சில துறைகளில் வளர்ச்சி பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா ஐடி துறை பாதிக்கும், ஏன்னா அமெரிக்கா விழுந்துருக்கிறதுனால விழுந்துகிட்டே இருக்கிறதுனால. இல்ல மருத்துவம் ஐடி துறையை இந்தியான்னு பார்த்தோம்னா அப்போ இந்தியா பாதிக்கும் சொல்லலாம். இல்ல அதாவது ரெண்டு விதமா இருக்கு தோட. மற்ற நாடுகள், ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் கடும் வீழ்ச்சியை கடும் நெருக்கடியை சந்திக்கக்கூடிய சூழலில் சீனா மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும், இந்தியா ரெண்டு கட்டானா இருக்கும். சில துறைகளில் வளர்ச்சி பெறும், சில துறைகளில் கடுமையான பாதிப்பை சந்திக்கும். இந்த இதுலயே பார்த்தோம், கச்சா பொருள் வச்சிருக்கவன் முன்ன வந்து இந்த டெரிவேட்டிவ் இல்ல வந்து நிறைய வியாபாரம் இருந்துச்சு, அதுலதான் வேல்யூ ஆடடா இருந்துச்சு. இப்போ நம்ம பாக்குறோம், நம்ம சமுதாயத்திலேயே காய்கறிக்கு முக்கியமாயிடுச்சு, விவசாயத்துக்கு முக்கியமாயிடுச்சு, மற்ற பொருளுக்கெல்லாம் மனித இதுக்கு பேசிக் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு போனா போறோம்னு கரோனா வந்து நம்மள கட்டிப்பட்டுச்சு. கட்டுப்பட்ட உடனே நம்ம இந்த லக்ஸுரி ஐட்டம் எல்லாம் வாங்காம இருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி எல்லா உலக அளவுல அது ஆயிட்டதுனால கச்சா பொருள் இல்ல இந்த மாதிரி விவசாய பொருள் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் வருது இல்லையா. அது மூலமா அத வச்சிருக்க நாடுகளுக்கு முக்கியத்துவம் பெருகாதா? இல்ல அதான் தொடர், அந்த துறைகள்ல இந்தியாவுக்கு வந்து வளரும், இந்தியா வளரும். ஆனா இந்தியாவுடைய திட்டங்கள் எல்லாம் சேவைத்துறைய நோக்கிதான் இருக்குது, ஏற்கனவே அதை நோக்கியிருந்தாக போயிருக்கு. அதெல்லாம் கடுமையாக பாதிக்கப்படும். ரெண்டு அம்சங்கள் இருக்கு. இந்தியா மருந்து சில கச்சா பொருட்களை ஏற்றுமதி பண்றது இது போன்ற சில அடிப்படையான விஷயங்களில் இந்தியா வளர்வதற்கும் இந்தியாவுக்கான ஒரு சந்தை உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல இவன் சேவைத்துறைகளை நோக்கி நிறைய நகர்த்தினது எல்லாமே அடிபடும். இல்ல கம்ப்யூட்டர் வந்து அடிபடுவான், இல்ல கம்ப்யூட்டர் அடிபடுவான், உள்ளூர் பிசினஸ் பெருகும் இல்லையா. அப்படி சொல்ல முடியாது. இந்திய பெரும் முதலாளிகள் சிலர் வந்து வளர்ச்சி பெறுவான், சிலர் வந்து பாதிக்கப்படும். ஏன்னா மருந்து கம்பெனி அதெல்லாம் வந்து கச்சா பொருள் ஏற்றுமதி எல்லாம் இந்திய பெரும் முதலாளிகள் தானே. தோழர், இந்த நெருக்கடியான சூழ்நிலையில இடதுசாரிகள் வந்து ஒன்றுபடுறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குதா? இல்ல ஒன்றுபடணும், அவ்வளவுதான். சூழல் இருக்குதா இல்லையெல்லாம் இல்ல, ஒன்றுபடணும், கட்டாயமா ஒன்றுபடணும், அவ்வளவுதான். தோழர் வேற யாருன்னா கேள்வி இருந்தா கேளுங்க. தோழர்,
அடிப்படை வசதி என்னன்னு விவசாயம் காய்கறி இதெல்லாம் முக்கியத்துவம் இந்த கொரோனா வளர்ந்து எல்லாரும் ஒரு புரிஞ்சிருப்போம் எல்லாருக்குமே. இதுக்கப்புறம் வந்து விவசாயிகளுக்கு அதுக்கான அவங்களுக்கான இழப்பீடுகள் அதுக்கான மதிப்பு அதெல்லாம் கொடுக்குமா இந்த அரசியல மக்கள் எப்படி இதை புரிஞ்சுப்பாங்க? இல்ல இவன் தரமாட்டான் தொடர் எதுவுமே தரத்துக்கு இவன் தயார் கிடையாது. வேற வழி இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டு திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து ரெக்கவரி ஆகணும் அவ்வளவுதான். அவன் தரமாட்டான், அவன் தர தயார் இல்ல. அவன் கார்பரேட் கம்பெனிகளுக்கு மட்டும் சலுகை தொடர், மற்றதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து எடுத்து செய்யணும்னு பாக்குறான். மிஞ்சி போனா வந்து அவன் கொடுக்க சிறு குறு தொழிலுக்கு ஒதுக்கிறது 5000 கோடி தான் தொடர் கடன் கொடுத்துருக்குது. அது எப்படி பத்தம்? முற்றிலும் விழுந்த சிறு குறு தொழில்கள் வெறும் 5000 கோடியில எப்படி மீட்டெடுக்க முடியும்? அதோட இந்த ட்ரம்ப் இந்த டார்பீடோ இந்த மிசைல் எல்லாம் தரானே, இது சைனாவை எதுக்குவா? இல்ல அவன் வந்து அவன் மார்க்கெட்டுக்காக கொடுக்குறான். போர் வந்து சைனாவை எதிர்க்கிறதுக்குன்னு இந்தியாவை தயார் பண்ணா கூட அவன் வேற இந்தியா வேற சண்டைகளை கூட உருவாக்கலாம். இந்தியா பாகிஸ்தான் சண்டை கூட உருவாக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ரெண்டு பேருக்குமே அவன் ஆயுதம் தருவான், பாகிஸ்தானுக்கும் ஆயுதம் தருவான், இந்தியாவுக்கும் ஆயுதம் தருவான். ஏன்னா அவனுடைய பொருளாதாரம் ஆயுத பொருளாதாரம். இல்ல அது கொஞ்சம் கொஞ்சம் தான் சண்டை போடணும், நிறைய போட்டா அவனுக்கு ஆயுதம் வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. நிறைய போட்டா எல்லாரும் போயிட்டாங்கன்னா யார் வாங்கும்? அதெல்லாம் வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணுவான். அவன் வந்து அதோட பொருளாதாரம் நல்லா இருந்தாதான் அவனுக்கு பணம் கொடுத்து நம்ம வாங்க முடியும் இல்லையா? அதனால ஓரளவுக்கு தான் சண்டை போட விடுவான், ரொம்ப சண்டை போட்டா போடாதுன்னு. சைனா கூட கூட நம்ம என்ன அப்படி சண்டை போட்டுற முடியுமா? சைனா கூட போட முடியாது. இல்ல சைனா கூட போடுறதை விட சைனா வந்து அந்த அணுகுமுறையை அவன் வந்து இப்போ கையாள்ற தயார் நிலையில அவன் இப்ப இல்ல இன்னும். ஆமா இல்ல இல்ல ஆப்கானிஸ்தான்ல கூட ட்ரம்ப் கூப்பிடுறான், இந்தியா வரது இல்லையா? ஆமா, ஏன்னா இந்தியாவும் கொஞ்சம் உஷாராயிடுச்சு. ஒரு வர்த்தக சண்டைக்கு வந்து சைனா தயாரா இருக்கானே தவிர ஒரு ஆயுத சண்டைக்கு வந்து சைனா தயார் கிடையாது. ஆனா அமெரிக்கா என்ன பண்ணுவான்னா ஆஸ்திரேலியா ஜப்பான் சவுத் கொரியா ஒரு பக்கமும் இந்தியா ஒரு பக்கமும் சைனாக்கு எதிராக வந்து வளர்த்து விடுறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வான். கொம்பு சீவுறதுக்கான அனைத்து வேலைகளையும் அமெரிக்கா செய்வான். ஆனா ட்ரம்ப் எல்லாரு கூடயும் சண்டை போட்டு சண்டை போடுற மாதிரி போட்டுட்டு அப்புறம் ஃப்ரெண்ட் ஆயிடுறானே. இப்போ ரஷ்யா கூட சண்டை போடுறான், அப்புறம் புட்டின் கூட போய் பேசுறான், நார்த் கொரியா கூட சண்டை போடுறான், அப்புறம் போய் டின்னர் சாப்பிடுறான். ஸோ அவன் சண்டை போடுற மாதிரி தெரியலையே. அந்த உயிரோட வச்சிருப்பாங்களா இந்த ராணுவ ஆளுங்க? ஏன்னா அவன் வந்து நாடகம் தான் ஆடுறானே தவிர கபடி ஆடிட்டே இருக்கான, சண்டை போட மாட்டேன்றாங்க. இல்ல அது வேற போற ஒண்ணு, அமெரிக்காவுடைய பொருளாதாரம் என்பது ராணுவ பொருளாதாரம். ட்ரம்ப் வந்து அந்த ராணுவ பொருளாதாரத்தை முன்னிறுத்தக்கூடிய முதலாளிகளுடைய ஏஜென்ட் கிடையாது. ட்ரம்ப் ட்ரம்ப் வேற, ட்ரம்ப் என்னுடைய கொள்கைகள் அவன் சொன்ன முழக்கங்கள் எல்லாமே வேற. அவன் அமெரிக்காவுடைய நெருக்கடியை தீர்த்து அமெரிக்காவை பலப்படுத்தணும் அப்படின்னு அமெரிக்க தேசியவாதம் பேசக்கூடிய நபர். அதனாலதான் அவன் வந்தோடனே நேட்டோவுக்கான விஷயங்கள் எல்லாம் கட் பண்ணான், ஆப்கானுக்கு முடிவு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணான். அதெல்லாம் வந்து அவன் செஞ்சதுக்கு காரணம் அதான். அவன் சைனா கூட கூட சண்டை போடுற மாதிரி சண்டை போட மாட்டேன்றான், சண்டை போடுற மாதிரி பேசி சண்டை போட மாட்டேன். அதுக்கு காரணம் அவன் அப்படி காட்டுறதுக்கு காரணம் அவனுக்கு இருக்கிற நிர்பந்தம். அந்த மாதிரி மோடியும் சண்டை போடுற மாதிரி இப்போ போடாம இருப்பானா? இல்ல நீங்க சொல்ற மாதிரி இப்போ கேரளாவை அடக்கிறது எல்லாரும் ஒண்ணு ஒன்னா அடக்கிட்டு வர்றது பார்த்தா இவன் தன்னோட பலத்தை பெருகிட்டே வரான். மோடி தன்னோட பலத்தை ரொம்ப பெருகிட்டே வரான். இந்த கடன் நெருக்கடியின் தேவைதான் தீர்மானிக்கும். இங்க வரக்கூடிய நெருக்கடி அதுக்கு வர எதிர்ப்பு இதுதான் இவன் வந்து ஒரு யுத்தத்தைக்கு தயாராகுறதா இல்லையான்றது தீர்மானிக்கும். அப்பதான் அதை திசை திருப்பி இவைகளை ஒரு பக்கம் அடக்கத்துக்கும் இன்னொரு பக்கம் திசை திருப்பி தன்னை தேசிய காவலனாக காட்டுறதுக்குமான முயற்சி அப்பதான் மேற்கொள்வோம். நல்ல காலம் கொரோனா பாகிஸ்தான்ல இருந்து வரல, தென்னா பெரிய ரணங்களா ஆகியிருப்பான். சீனாவா இருக்கே அவனால ஒண்ணும் பண்ண முடியாது.
சரி தொடர் கேள்வி இருந்தா கேளுங்க தொடர்ல சுபாஷ் பேசுற சொல்லுங்க இப்போ சீனா வந்து கம்யூனிஸ்ட் நாடு கம்யூனிஸ்ட் நாடுனா இனிமேதான் வந்து அதுவும் இல்லாம கொரோனா வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பொய் குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படி சொல்ல பாக்கு கொரோனா வைரஸ் வந்து உருவாக்கப்பட்டது இல்ல அதான் சீனா கியூபா வடவெட்நாம் போன்ற நாடுகள் வந்து கம்யூனிஸ்ட் நாடுகள் கிடையாது நாம என்ன சொல்றோம்னா அதிகார வரைக்கும் முதலாளித்துவ நாடுகள் அதுவும் முதலாளித்துவ நாடுகள் அதிகார வர்க்கம் முதலாளித்துவ நாடுகள் இந்த அதிகார வர்க்க முதலாளித்துவ நாடுகள் என்னன்னா அரசு மூலதனம் முக்கியமான பெரிய மூலதனமாக இருக்கும் அதுதான் இந்தியாவில் இருக்கின்ற நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் அரசே வச்சிருக்கு இல்லையா அது போல ஸ்டேட் கேபிடலிசம் ஸ்டேட் கேபிடலிசம் தமிழ்ல அப்படி சொல்றீங்களா ஸ்டேட் கேபிடலிசம்ன்றது அதிகாரத்துவ முதலாளித்துவம் ஸ்டேட் கேபிடலிசம் முதலாளிகளை சொல்றது பியூரோக்ரட்டிக் கேபிடலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ அந்த நாடுகள்ல ஒரு பொதுத்துறை இருக்கிறதுனால அவங்க வந்து வந்திருக்காங்க நிலை பெற்றிருக்கிறாங்க இன்னைக்கு அந்த சுகாதாரம் எல்லாம் கூட பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கிறதுனால அவங்க அதுல வந்து ஒரு பலம் வாய்ந்தவர்களா இருக்கிறாங்க இன்னொன்னு சீனாதான் அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் அமெரிக்கா சீனாதான் உருவாக்குச்சு சொல்லுது சீனா அமெரிக்காவனாலதான் உருவாச்சுன்னு சொல்லுது இன்னும் எதுவும் நிரூபிக்கப்படல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா வைரஸ் அது மனிதர்களால உருவாக்கப்பட்டதுன்றது நிரூபிக்கப்படல அப்படின்றது தெளிவாவே எல்லாரும் சொல்றாங்க தெளிவாவே சொல்றாங்க ஆனா எதிலிருந்து பரவுச்சுன்றதுக்கு இன்னும் சரியான ஆதாரங்கள் வரல அதுலதான் ஒவ்வாலிருந்து பரவுச்சுன்றது பெரும்பான்மை கருத்தும் ஒவ்வாலிருந்து எறும்பு தின்னிக்கு போய் எறும்பு தின்னிலிருந்து வந்துச்சுன்னு ஒரு கருத்தும் இருக்குது இன்னும் அது வந்து திட்டவட்டமா வந்து அது எப்படி வந்ததுன்றதுக்கான ஆதாரம் எதுவும் கிடையாது இல்ல இது டிஎன்ஏ பேஸ்டு இதான் வந்து உருவாக்குறாங்க ஏன்னா இப்போ ஆர்என்ஏ வச்சுதான் டிஎன்ஏ மாறுபாடு வச்சு டிஎன்ஏ பேஸ்டு இதான் வந்து நம்ம மாத்த முடியும் ஆர்என்ஏ உருவாக்குற மாதிரி இன்னும் அத விஞ்ஞானம் அந்த அளவுக்கு வளரல ஆர்என்ஏட ஸ்ட்ரக்சரே இப்பதான் வெங்கி வெங்கட்ராம இப்பதான் கண்டுபிடிச்சாரு ஸோ அத வந்து எப்படி மேனிபுலேட் பண்றது அதை எப்படி மாத்துறதுன்றதுக்கு இன்னும் விஞ்ஞானம் அந்த அளவுக்கு வளரல சொன்னது சுபாஷ் சொன்னார புரியுதுங்களா இன்னும் மாத்த போறீங்களா சொன்னார்ல அதான் சரிங்க சரிங்க தோழர் ஹலோ இப்ப இந்த விஷயம் வந்து சீனாவுக்கு ரொம்ப இதா இருக்க தோழர் இப்ப பாதிக்கப்பட்ட ரொம்ப இந்த விஷயம் அதாவது தான் வந்து உலக வல்லரசு ஆகிறதுக்கு இல்ல புரியல யார் தொடர் பேசுறது தொடர் இது வந்து சீனாக்கு ரொம்ப ஒரு இதா தெரியுதா தொடர் சீனாக்கு ஒரு பெரிய பின்னடைவு தானே கேக்குறாரு இல்ல 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 பெரிய பின்னடைவுன்னு சொல்ல முடியாது தொடரது அது அதை விட மிக வேகமா வளர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஏன்னா அது கட்டுப்படுத்தின வேகம் அதை கையாண்ட வேகம் அதை மீண்டதெல்லாம் வந்து சீனாக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜா இருக்கு இன்னைக்கு ஏன்னா இன்னும் வந்து அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் அதுல மூழ்கிட்டு இருக்கும் போது கடுமையா ஒன்றி கையாள முடியாம அவங்க வந்து முடிச்சிட்டு இருக்கிற சூழல்ல அதுல இருந்து மீண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி சீனா வந்து நகர ஆரம்பிச்சிச்சு இது அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் அவங்க ஏற்கனவே வந்து டாப்ல தான் இருந்துட்டு இருக்கிறாங்க மேலும் வந்து அவங்க வளர்றதுக்கான வாய்ப்புகள் வேகமா வளர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அதை முறியடிக்கிறதுக்கான வேலையே இப்ப தொடங்கிட்டாங்க ஏற்கனவே என்ன தொடங்கிட்டாங்கன்னா ஜப்பான் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா சீனால இருக்கக்கூடிய ஜப்பானுடைய நிறுவனங்கள்லாம் அங்கிருந்து வந்துருங்க
வேற எங்கன்னா வந்துருங்க நான் வந்து பணங்களை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவங்க நாடுகள் முதலீடுகள் இல்லாத மாதிரி பாத்துக்கிறேன் இருக்கும். அறிகுறி எதுவும் தெரியாம லாக்டவுன் நீடிச்சுட்டே இருந்தா மறுபடியும் ஓபன் ஆகும் போது எப்படி தொடர்றதுக்கான தீர்வு இதாகும்? இல்ல இல்ல அதுக்கு ஒரு அத மைக் ஆஃப் பண்ணிடுங்க. பண்ணிட்டார் தோல பண்ணிட்டார் பேசுங்க. அதாவது உங்களுக்கு மருந்து இல்லைன்னா கூட ஒரு வித ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க தோழர். வேற நோய்கள் இருந்தா வேற நோய், மற்றபடி காய்ச்சலுக்கான மருந்து, அப்புறம் வந்து அந்த ஏற்கனவே சொல்றாங்க செட்ல போனாரு செட்ல போன அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கத்துக்கான உணவு அப்புறம் மருந்து கொடுக்கறாங்க. இதன் மூலம் என்ன ஆகுதுன்னு சொன்னா பெரும்பாலருக்கு வந்து அது வந்து கியூர் ஆகுது. சீனால அப்படிதான் ஆச்சு. சீனால 75,000 பேர் குணமடைஞ்சாங்க. அப்போ இதன் மூலம் வந்து அவங்க வந்து சிகிச்சை அளிக்கிறாங்க. மருந்து கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்றது அல்ல. தோழர் தோழர் கேக்குது இல்ல நிகழ்ச்சியில பங்கு பெற தோழர்கள் யாரும் உங்களுடைய வந்து அந்த ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஏன் ஷேர் பண்றீங்கன்னு தெரியலீங்களே, நீங்க எதுவும் ஷேர் பண்ணாதீங்க சரிங்களா? ஏன்னா நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம் தான் ஷேர் பண்ணணும், ஒழுங்குபடுத்தி நடத்திட்டு இருக்கிறோம். நீங்க தனியா யாரும் பண்ணாதீங்க. கேள்வி கேட்கற யாரா இருந்தாலும் உடனே தயவு செய்து மைக்க ஆடியோ மைக்க ஆஃப் பண்ணுங்க சரிங்களா? தோழர் திருசிங் தோழர் நான் ஒரு கேள்வி கேக்குறேன். தோழர் சிவராம் சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு கொரோனா ஒட்டி ஒரு பொது நெருக்கடி உருவாயிருக்குன்னு சொல்றீங்க. உலக வர்த்தக மையம் என்ன சொல்லுதுன்னா உலகத்துல இருக்கிற மக்கள் தொகையில 50% பேரு 40 ஆண்டுகள் காலம் இல்லாத அளவுக்கு வறுமை கீழே போவாங்கன்னு சொல்றாங்க. அதே போல அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளும் பல நாடுகள் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு உண்டாயிடும்னு சொல்றாங்க. குறிப்பா வந்து தெற்காசிய நாடுகள்ல சீனாவை தவிர மற்ற நாடுகள் இந்தியா உட்பட மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி அடையும்னு சொல்றாங்க. இப்போ இது உலக அளவுல மூலதனத்தின் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது வந்து ஒரு பாட்டாளி வர்க்க புரட்சியை நம்ம கட்டுவதற்கு என்ன அற அற அல்லது அக அல்லது புற வாய்ப்புகள் என்ன உருவாக்கும் அதை கரெக்டா சொல்லாம நாம தயாராகணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்றீங்க. நீங்க நம்ம தயாராகணுங்கிற ஐட்டு, ஆனா இந்த மாற்றங்களால் என்ன நடக்கும்? இப்படி வறுமைக்கு கீழே உலகமே போக போகுது, வறுமையில சிக்க போகுது அப்படின்னா அது ஒரு பாட்டாளி வர்க்க புரட்சிக்கு அடித்தளமா அமையுமா? அதை சொல்லுங்க.
என்ன நாம சொல்ல வரோம்னா, நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம பொது பொது நெருக்கடின்னு சொல்றதுக்கான காரணங்கள். நீங்க சொன்ன ஆய்வுகள் எல்லாமே நாம இது மூன்றாம் கட்ட பொது நெருக்கடின்னு சொல்றதுக்கான காரணங்கள். அந்த மூன்றாம் கட்ட பொது நெருக்கடின்னு சொல்லும் போது, பொது நெருக்கடி என்பது ஒரு அனைத்தின் தழுவிய தன்மை, எல்லா தளங்கள்லயும் வந்து நெருக்கடிகளை உருவாக்கும். அது வெறும் பொருளாதார தளத்தில் மட்டும் இல்ல, அரசியல் தளத்திலையும் சமூக தளத்திலையும் நெருக்கடிகளை உருவாக்கும். மக்கள் வீதிக்கு வருவாங்க, மக்கள் வீதிக்கு வந்து கொந்தளிப்பாங்க. அதைதான் சொல்றேன் நான், அதை பயன்படுத்தணும் சொல்றோம். பட்டாளி இவர்கள் வந்து பலப்பட்டு கொண்டுச்சுன்னா, அதாவது என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்ப பலமா இல்ல அதனால நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற சிந்தனை தப்பல வரும். இல்ல இல்ல, கேள்வி ஒரு துணை கேள்வி. அதாவது ஏற்கனவே நடந்த இரண்டு பொது நெருக்கடி உலகத்துல பெரும் மாபெரும் மாற்றங்களை உருவாக்கி இருக்கு. அப்ப இந்த பொது நெருக்கடி என்ன மாற்றங்கள் உருவாகும், அது வந்து இடதுசாரிகளுக்கு சாதகமான அம்சங்கள் இருக்குமான்னு சொல்லுங்க. அதுதான் சொல்ல தோழர். அதாவது முதல் கட்ட பொது நெருக்கடி, முதல் உலகத்தை கொண்டு வந்த நெருக்கடியில தான் ரஷ்யால புரட்சி நடந்தது. ரஷ்யால புரட்சி நடந்தது கட்சி பலமா இருந்ததுலாம் கணக்கு கிடையாது. அங்க கட்சி உடனே அப்ப பெரிய பலம்லாம் கிடையாது. ரொட்டி தான் அங்க பிரச்சனை. ரொட்டி இல்ல, ரொட்டிக்காக மக்கள் வீதிக்கு ஓடி வந்தான். ரொட்டி அதிகாரம்னு இவங்க சேர்த்து வச்சாங்க. அதான் ரொட்டி சோவியத்துக்களுக்கு அதிகாரம் சேர்த்து இவங்க வந்து முழக்கத்தை வச்சாங்க. அதனால அந்த புரட்சி சாத்தியமாச்சு. ரெண்டாம் பொது கட்ட பொது நெருக்கடியில் ஒரு ரெண்டாம் உலக போர் நடந்தது. அதுல ஈஸ்ட் யூரோப்பிய நாடுகள்ல விடுதலை அடைஞ்சது. அப்புறம் சீனா வந்து கம்யூனிஸ்ட் கட்சியா மாறுந்து உலகத்துல பல நாடுகள் வந்து விடுதலை அரசியல் சுதந்திரப்பட்டன. அப்போ ஒரு பொது நெருக்கடி என்பது கடுமையான மக்களுடைய கொந்தளிப்புகளையும் போராட்டங்களையும் உருவாக்கும். அந்த போராட்டங்களை கொந்தளிப்புகளை நாம சரியா பயன்படுத்தணும் சொல்றான். இறங்கி வீதியில் இறங்கி நம்ம வேலை செய்யணும்ன்ற, நாம் இப்ப இருக்கிற பலத்தை வச்சுக்கிட்டு நாம செய்ய முடியுமா முடியாதான்னு கேள்வியை நம்ம கள்ளத்துக்கே நம்ம காலில் போட்டு கூட முடியும்னு நினைக்கிறோம். வரலாறு அதான் நிரூபிச்சிருக்கு. முதல் கட்ட பொது நெருக்கடியில் அதான் நிரூபிச்சிருக்கு. இரண்டாவது கட்ட பொது நெருக்கடியில் அதான் நிரூபிச்சிருக்கு. கொரோனா மூன்றாவது பொது கட்ட நெருக்கடியை ஆழப்படுத்தியிருக்கு. அது கட்டாயம் பல்வேறு விஷயங்களை பல்வேறு இதுகளை முன்னுக்கு கொண்டு வரும். அதை நாம கட்டாயம் பயன்படுத்தணும். முடுக்க வாய்ப்பு இருக்கு. பாட்டாளியவர்கள் பயன்படுத்தலாம். அது ஒரு புரட்சிகர வர்க்கங்களா எது எது இருக்குதோ அங்க ஜனநாயக புரட்சி நடக்கக்கூடிய சமூகங்கள்ல புரட்சிகரமா வர்க்கமா இருக்கக்கூடிய எத்தனை வர்க்கங்களோ அந்த வர்க்கங்கள் எல்லாமே இதில் முடுக்க தன்னை பயன்படுத்திக்கும், ஈடுபடுத்தும், தவிர்க்க முடியாம. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா இவங்க எல்லாமே ஏற்கனவே புரட்சி பண்ணதா சொல்றாங்களே, உட்கார்ந்து இருக்காங்க. இப்போ கேரளால கூட கொரோனா வைரஸ்க்காக அவங்க இது யுனைடெட் நேஷன்லயே அவங்களுக்கு பாராட்டி இருக்காங்க. ஏற்கனவே இந்த மாதிரி பங்குதாரா உட்கார்ந்து இருக்காங்கல்ல புரட்சி பண்ணாம ஒரு இது நீங்க சொன்ன மாதிரி ஸ்டேட் கேபிட்டலிசத்தோட தொடர்பட்டு இருக்கு. அதை நல்லா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி இது ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து கேரளால நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆளுங்க வந்து கம்யூனிஸ்ட்ன்னு சொல்றதுனால ஆக்சுவல் கம்யூனிஸ்ட் புரட்சி வராம போறதுக்கு இவங்களும் ஒரு காரணம் தான். இல்ல, இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, இந்த நெருக்கடிகளை தீர்க்க முதலாளித்துவம் எந்த முறையை கையாள போகுது. அது சோசியலிச சீர்திருத்தங்களை கொண்டு வந்தால் அது தன்னுடைய நெருக்கடியிலிருந்து தற்காலிகமா தீர்த்துக்கு. ஏன்னா அதுக்கு ஒரு ரெண்டு அனுபவம் பாடங்கள் இருக்கு. ரெண்டு உலக போர், ரெண்டு கட்ட பொது நெருக்கடிகளை பத்தின அனுபவங்கள் அதுக்கு இருக்கு. அதனாலதான் வந்து தொடர்ந்து சோசியலிச சீர்திருத்தங்களை உலகம் முழுக்க கொண்டு வருது. கெய்ன்ஸின் தேரியை கூட முழுக்க முழுக்க சோசியலிச சீர்திருத்தங்களை உள்ளடக்கியதுதான். அப்போ அப்படி ஒரு சோசியலிச சீர்திருத்தங்களை கையாளும் போதும் கூட நாம் அதற்கான கோரிக்கைகள், அதுக்கான விஷயங்களை வச்சுக்கிட்டு இயக்கங்களை முன்னுக்கு தள்ள முடியும், இயக்கம் பலம் பெற முடியும். இல்ல அது யுத்தம் கடுமையான நெருக்கடிகள் வருதுன்னா ஒரு சமூக மாற்றத்தை நோக்கிய கூட வளர்த்தெடுக்க முடியும். அப்போ இது போல இந்த பழைய இவங்க இருக்காங்கல்ல, ஆத்தரைஸ்டு அதிகாரப்பூர்வ கம்யூனிஸ்டுகள், அதிகாரப்பூர்வ அவங்களாம் காணாம போயிடும். அவன எங்க இருக்கிறாங்களே தெரியாது. அப்போ ஒரு புதிய இதுதான் வந்து உருவாகும், புதிய அமைப்புகள் தான் உருவாகும். அப்போ அதுதான் நம்ம பார்க்கணும். இந்த அலை அடிச்சுட்டு போயிடும். ரெண்டுதான் இருக்குது,
ஒண்ணு அவன் நெருக்கடிகளை தீர்க்க சீர்திருத்தங்கள் பண்றதன் மூலம் ஒரு அமைதிப்படுத்துவது, அது பின்னுக்கு அடுத்த அப்படியே அடுத்ததை குறைப்பது அப்படின்ற ஒரு உத்தியை கையாளும் போது அது குறையும். ஆனா அதே சமயத்தில் அமைப்பை வளர்க்க முடியும், அந்த கோரிக்கைகளாக போராட்டங்கள் மூலம் வளர்க்க முடியும். அவன் எல்லாத்தையுமே செஞ்சிட மாட்டான், ஒவ்வொரு கோரிக்கைகள் மூலம் நம்ம வந்து அதை வந்து அடைய முடியும். அதே சமயத்தில் அவன் வேறு வழியை கையாண்டானா, அடக்குமுறையும் யுத்தங்களையும் நோக்கி பாசிசத்தையும் யுத்தத்தையும் நோக்கி நகர்ந்தாலானால் அது சமூக மாற்றத்துகளுக்கே இட்டு செல்லும். அப்போ இந்த பழைய ஆத்திரடி கம்யூனிஸ்ட்லாம் இருக்க மாட்டாங்க, அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அமெரிக்காலே இப்ப பெர்னி சாண்டர்ஸ் வராம பாத்துக்கிட்டாங்க இல்லையா, அது இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில கூட பெர்னி நீங்க சொல்ற மாதிரி ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ்க்கு வராம அத தீவிர தன்மையோடைய அத சோசியலிஸ்ட் நீங்க சொல்ற அந்த கெய்னீசியன் சோசியலிஸ்டையும் வரவிடாம தீவிரமா பாத்துட்டு இருக்காங்க இல்லையா. இங்கேயும் வந்து மோடி வந்து கேரளாவை ஒரு பக்கம் பாராட்டுறாரு, இன்னொரு பக்கம் பிராக்டிஸ்ல வந்து நொடுக்கிறாரு. மீடியா மூலமா பாராட்டுற மாதிரி பாராட்டி இதுல பிராக்டிஸ்ல வந்து கேரளாவை நொடுக்கிறாரு. இல்ல அதுல என்ன விஷயம் நாம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குன்னா, இன்றைய கட்ட விஷயங்கள் வந்து வேறதோட இந்த சூழல்களை வச்சுட்டு நாம வந்து அதை வந்து யோசிக்கவே கூடாது. எப்படி யோசிக்கணும்னா, முதல் கட்ட பொது நெருக்கடியில என்ன நடந்தது, ரெண்டாம் கட்ட பொருட்கடினில எப்படி ஒரு பண்பு மாற்றங்கள், அதாவது ஒரு பண்பு மாற்றத்துக்கான செயல்பாடுகளும் ஒரு அளவு மாற்றங்களே நடக்கக்கூடிய அறிகுறிகளும் ரெண்டும் ஒண்ணு இருக்காது, ரெண்டு வேற வேற, ரெண்டு வேற தன்மையில இருக்கும். நாமளே கூட வேற மாதிரி தான் டீல் பண்ணோம். நாம இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை நாம டீல் பண்ற முறைகள்ல அன்றைக்கு வந்து நாம டீல் பண்ணிட்டு இருக்க கூடாது. போராட்டங்கள் போராட்ட முறைகள் எல்லாம் அது ஒரு தீவிரத்தன்மையோட தாக்குதல் தன்மையோட இருக்கும். இன்னைக்கு தற்காப்பு தன்மையில தான் நம்மளுடைய போராட்டங்கள் இருக்கும். ஆனா அந்த நெருக்கடி காலகட்டத்துல நம்முடைய போராட்டங்கள் தாக்குதல் தன்மையோட இருக்கும். இந்த அரசை பலவீனப்படுத்தக்கூடிய இந்த சமூக அமைப்பை தூக்கி எறியக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலையும் நம்மளோட தாக்குதல் தகர்க்கிற தன்மை இருக்கும். அப்ப ரெண்டும் வேற வேற, இதுல இருந்து அதை பார்க்க முடியாது. நெருக்கடியினுடைய கால உச்சத்தை ஒரு பண்பு மாற்றத்தை கோரக்கூடிய ஒரு கட்டத்தை நாம இன்றைக்கு இருக்கக்கூடிய அணுகுமுறைகள் இன்னைக்கு கூடிய செயல்பாடுகளை அதே போல அங்க பிரதிபலிக்கணும் பார்க்க முடியாது. நானும் அதே தான் சொல்ல விரும்புறேன். சரி சரி, தோழர்களே வேற கேள்விகள் இருந்தா கேளுங்க. தோழர் தோழர் சொல்லுங்களேன். தோழர் சொல்லுங்க. சிவராம மருத்துவ உதவிக்காக குடுக்கிற அந்த WHOவா அதுக்கு குடுக்கிற நிதியை கூட நிறுத்திருக்காங்க. இப்போ அவங்க ஆயுதம் விற்பனை தான், ஆயுத விற்பனை தான் முதல் இலக்குங்கிறப்போ ஐநாங்கிற அமைப்பை கூட சிதைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அடுத்த கட்டத்துல? அதே போல பின்தங்கிய நாடுகள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வீழ்ச்சி விட்டுருக்காங்க. ரொம்ப இந்த கொரோனாவை எதிர்கொள்ள முடியல. இந்த ஈகோடாங்கிற நாடு கூட அப்படிதான், அந்த அரசாங்கத்திலே பிணங்களை புதைக்க முடியல. சார்பா இருக்கிற அமெரிக்கா எந்த உதவியும் செய்யல. அப்ப பின்தங்கிய நாடுகள் எல்லாம் வந்து வர்த்தக ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் நேரடியா முன்னாடி எப்படி ஆட்சி செஞ்சாங்களோ ஒரு நாட்டின் மீது நேரடியா போர் தொடுத்து அது போல கட்டங்களை கூட செஞ்சு, இல்ல ஐநாங்கிற கட்டமைப்பே செதறி போயிட்டு தன்னோட அதிகாரத்தை மறுபடியும் ஐநா மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு ட்ரம்ப். இந்த கொரோனா விஷயத்துல வந்து சீனா சார்பா இருக்குன்னு குற்றச்சாட்டு வைக்கிறது, WHO கூட அந்த வழங்கப்பட்ட நிதியை வந்து இப்ப தர முடியாதுன்னு சொல்றது, இது ஒரு அம்சம் இருக்குது. இப்போ ஐநா அவை இருக்கு இல்லையா, ஏற்கனவே முதல் உலக போர்ல உருவாக்கப்பட்டு அது சிதைஞ்சு போச்சு சரிங்களா. அதே போல இன்னைக்கு இருக்கிற இந்த நெருக்கடியில தன்னை வந்து ஏகாதிபத்தியம் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த ஐநாங்கிற சட்டப்பே புடச்சேரி இருக்க வாய்ப்பு இருக்கா? இன்னொன்னு பின்தங்கிய நாடுகள்லாம் இந்த கொரோனாவில இதை எதிர்கொள்ள முடியாம
மிகப்பெரும் சவால் இருக்காங்க. உதாரணம் ஈகோடா, ஈகோடா நாடுன்னு நினைக்கிறேன், அது அமெரிக்கா சார்பா நாடு. ஆனா அதுக்கு எந்த உதவியும் அமெரிக்கா கூட செய்யல, அந்த நாட்டை அந்த மக்கள் பணத்தை கூட குறைக்க முடியல. அப்போ பின்தங்கிய நாடுகளை நேரடிய ஏகாதிபத்தியம் வந்து அது போல நேரடியா வந்து ராணுவ ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ஐநாங்கிற அவையே வந்து சரிவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஐநா ஐநா என்கின்ற அவையே முட்டில இல்லாம போறது வாய்ப்பு இருக்கலான்னு கேக்குறேன். அதாவது தொடர், அதாவது என்னன்னா, முதல் உலக போர் காலகட்டத்துல சர்வதேச சங்கம்னு ஒண்ணு இருந்தது, அது வந்து ஒரு ஒருங்கிணைப்புக்கான முயற்சிகளை செஞ்சாங்க. இரண்டாம் உலக போர் காலகட்டம் வந்தோம்னா அந்த ஒழுங்கு வந்து பத்தல, அப்பதான் ஐநான்றது வந்து உலகத்தை உருவானனா உருவாச்சு. இன்றைக்கு மீண்டும் மறு ஒழுங்கு உருவாவதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது சரி, ஏன்னா முன்ன வந்து இப்ப இருந்த காலகட்டம் வந்து சமாதானம் போட்டி அப்படின்ற ஒரு நிலையிலதான் வந்து ஏகாதிபத்தியங்களுக்குள்ள இருந்து இது வந்து இருந்தது உறவு. இது வளர்ந்து என்ன ஆகும்னா, சமாதானம் யுத்தம்ன்ற மாதிரி மாறிச்சுன்னு சொன்னா இந்த ஒழுங்கு அமைப்பு சீர்குலைஞ்சிடும். இந்த ஒழுங்கமைப்பு சீர்குலைஞ்சு யுத்தத்துக்கு பிறகு சமாதானம் என்ற இது வந்து மேலோங்கும் போது வேறொரு மறு ஒழுங்கு அமைப்பு வந்து முன்னுக்கு வரும். சைனா சைனா வளர்றதுனால எப்படி பிரிட்டன் வந்து முன்ன தலைமையில இருந்துச்சு, அப்புறம் தலைமைய கொஞ்சம் கொஞ்சமா இழந்துடுச்சு இல்லையா? அதே மாதிரி இப்ப அமெரிக்கா இழந்து கொஞ்சம் கொஞ்சமா சைனா யுனைடெட் நேஷன் தலைவரா ஆயிட்டு இருக்க மாதிரி தான் பாக்குறேன். அது வந்து பில்டிங் வந்து அமெரிக்காலேயே உட்கார்ந்து இருந்தாலும் அதை கட்டுப்படுறது சைனான்றதுனாலதான் ட்ரம்ப்புக்கு, ட்ரம்ப் இங்க மாத்திரம் இல்ல ஆப்கானிஸ்தான் எல்லாத்துலயுமே அவரு பின் வாங்கிட்டு நான் அமெரிக்காக்குள்ளே உட்காந்துக்கிறேன்ற மாதிரி தான் போறாரு. சிவராமன் சொல்லுங்க. புரியுதுங்களா? கேள்வி கேக்குறத கேளுங்க. சொல்லுங்க தோழ, சொல்லுங்க. சொல்லுங்க தோழர், கால் விடுதுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க தோழர். கேள்வி யாரும் கேட்கலையா? தோழர்கள் யாரும் கேள்வி கேக்குறீங்களா? என்னோட கேள்விதான், அடுத்து அடுத்து சைனா தலைமை தாங்குற உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான். இப்ப அமெரிக்கா இப்படி பேசி பேசி உலகத்துல இருந்து வித்ரா பண்ணிடுச்சுன்னா மிச்சம் வந்து அப்போ தலைமை வந்து சைனாக்கு தான் போகும். சைனா இப்போ ஹங்கேரி அந்த நாடுகள் எல்லா நாடுகளுமே கொஞ்சம் கொஞ்சமா சைனா கூட கூட்டு சேர்ந்துட்டே இருக்குது. இந்த சமயத்துல ட்ரம்ப் வந்து அதை முற்றிலுமா எல்லாரு கூடயும் உறவை அறுத்து அமெரிக்காலேயே உட்காந்துக்கினாருன்னா அப்போ வந்து சைனாவோட பலம் வந்து பெருகிட்டே வரும்போது சைனா உலக நாயகனா ஆகும்போது அந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான். அதாவது இந்த கொரோனாவுடைய நெருக்கடியில எப்படி வந்து ஒவ்வொரு நாடுகள்லயும் வந்து மாற்றங்கள் வருதுன்றதை பொறுத்துதான் இருக்கு தொடர். அதாவது ஒரு புரட்சிகர முன்னோக்கிய முற்போக்கு அரசுகள் கணிசமா உருவாச்சின்னு சொன்னா முன்ன விட ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு ஐநாவை விட ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு ஜனநாயக தன்மை கொண்ட ஒரு ஒழுங்கை நோக்கி நகரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா பெரிய மாற்றங்கள் இல்லாம அமெரிக்காவுக்கு பதில் சைனா அப்படின்ற தலைமையில பழைய முறையிலேயே நெருக்கடிகளோடையே கடுமையான நெருக்கடிகளோடையே உலகம் வந்து பயணிக்க வேண்டியிருக்கும். அது கொரோனாவுடைய நெருக்கடியில மற்ற நாடுகள்ல வரக்கூடிய மாற்றங்களை பொறுத்துதான் அது தீர்மானிக்கப்படும். வேற எதுனா
சொல்லுங்க. நம்ம எதிர் வீட்டுல டெத் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் இந்த கேள்வியோட வெளியே போயிடுறேன். இப்போ நம்ம இந்தியாவோட பொருளாதாரம் சுத்தமா, நம்ம ஏற்கனவே எல்லா பணத்தையும் ரிசர்வ் வங்கியில இருக்கிறத எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. இப்ப ஊரடங்கு உத்தரவுல இந்த ஒரு மாசம் ஒன்றரை மாசம் எல்லாமே முடங்கி போச்சு. இப்ப சுத்தமா வந்து பொருளாதாரமே இல்லாம போயிடும். அடுத்த இந்த இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வரும். அதன் மூலியமா அரசியல் மாற்றங்கள், கம்யூனிஸ்டுகள் தலைமை தாங்கக்கூடிய சூழல், இந்த புரட்சிகர இயக்கங்கள் அதை தலைமை எடுக்கக்கூடிய சூழல் உருவாகுமா, இல்ல மீண்டும் முதலாளித்துவமே அதை கைப்பற்றுறதுக்கான வாய்ப்பு? நம்ம சரி, அதான் அது என்னன்னா திரும்ப திரும்ப அதான் தொடர் நெருக்கடியினுடைய தன்மையை போட்டுதான். அது நெருக்கடியினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்றுதான், அது ஒரு பண்பு ரீதியா கடும் நெருக்கடிகளை உருவாகி சமூக கொந்தளிப்புகளை உருவானா அது பல மாற்றங்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகளை அளிக்கும். இந்தியாவில கூட முற்போக்கு இயக்கங்கள், புரட்சிகர இயக்கங்கள் முன்னோக்கி நகரத்துக்கான வாய்ப்பு அளிக்கும். அப்படி இந்த நெருக்கடியிலிருந்து இவங்க மீண்டுறாங்க, குறைஞ்சபட்சம் ஒரு பகுதி அளவு மீண்டாங்கன்னா கூட வேற ஆட்சி மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர மிகப்பெரிய அதனுடைய தன்மையில வந்து இந்த அரசினுடைய தன்மையில மாற்றம் இருக்க. இந்த நெருக்கடி என்ன, கொரோனா அடுத்தது என்ன செய்ய போகுது, அதனுடைய முழு விளைவுகள்ல தான் அந்த முடிவுக்கு நம்ம வர முடியும். சரி தோழர், நன்றி தோழர். இதை கேள்வி இருக்கலாம் சொல்லுங்க. ரகுராம் ராஜன் வந்து திருப்பி வரலான்ற மாதிரி இதோ பேசிட்டு இருக்காங்க. ரகுராம் ராஜன் கூட நான் வர விரும்புறேன் மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இங்க என்ன நகர்வுகள் நகருமா? இப்போ சுப்பிரமணியசாமி கூட ரொம்ப மோடிய எப்படியாவது வச்சு வரணும்னு பாக்குறாங்க. ஸோ பொருளாதார ரீதியா அடுத்த நகர்வுகள் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையில அதை யாராலையும் ஓட்ட முடியும்னு தெரியல. இன்னையே வந்து 2008 சிதம்பரமும் மன்மோகன் சிங்கும் ஓட்ட முடியாம ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரணாப் முகர்ஜி தான் ஓட்டினாரு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிய. இப்போ யாரு ஓட்டுவாங்க, அடுத்து யாராவது வருவாங்களா? இல்ல, ரகுராம ராஜனுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரகுராம் ராஜனை வந்து கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது அதுவும் அது அதுவும் திரும்ப திரும்ப நம்ம வந்து என்ன முடிவு பண்ணணும், நெருக்கடி தான் முடிவு பண்ணணும். இந்த நெருக்கடி எத்தகைய நெருக்கடியாக மாறுது அதை ஒட்டிதான் அது தீர்மானிக்கப்படும். இல்லைன்னா இவன் வந்து பெருசா சமரசம் பண்ணிக்க மாட்டான். மோடி சமரசம் பண்ணிக்க மாட்டான். ஆனா நெருக்கடி கடுமையாக இருந்தா அவனை கட்டாயம் சமரசம் பண்ணிக்க சொல்லி நிர்பந்திப்பாங்க. அப்ப இந்த நெருக்கடி தான் தீர்மானிக்கும். அது நாம இன்னும் கொஞ்சம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனா ரகுராம் ராஜனுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. என்ன உத்தரவு புடிச்சுனா வந்து அரசு அந்த இஎம்ஐ எல்லாம் சரியா கேக்கல. உத்தரவு போட்டாங்க மந்த்லி இஎம்ஐ வந்து பேங்க் எல்லாம் வந்து பிடிக்க வேண்டாம் மாதிரி ஒரு உத்தரவு அரசாங்கம் உத்தரவு போட்டுச்சுப்பா. அந்த அந்த வங்கிகளே வந்து மந்த்லி மந்த்லி இஎம்ஐ பிடிச்சிக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அதையுமே வந்து வங்கிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா மந்த்லி இஎம்ஐ எடுத்துட்டாங்க. திரும்ப வந்து ரீஃபண்ட் ஆகும் சொன்னாங்கன்னா ரீஃபண்ட் யாருக்குமே ஆகல. இது வந்து அரசாங்கம் வந்து உத்தரவு போட்டுட்டு வங்கிகளுக்கு வந்து பணத்தை பிடிச்சவங்க வந்து உத்தரவு போட்டுருக்குமா? ஏன் வங்கிகள் வந்து அரசாங்கம் மீறி ஏன் இந்த செயல்பட காரணம் என்ன சொல்ல? இல்ல, அதான் அது அந்த கவர்னருடைய அறிவிப்புகள் எல்லாமே எல்லாமே வெத்து வேட்டுங்கதான் தோணு. இது முழுக்க வந்து இந்தியா முழுக்க இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இந்தியா முழுக்க பெரும்பாலான இடங்கள்ல இஎம்ஐ பிடிச்சிருக்கிறாங்க.
எல்லாரும் கேட்கறாங்க, இந்த பதில தான் சொல்றானே தவிர ஆனா எந்த மாற்றமும் இல்லை. இது அரசினுடைய கவனத்தை கூட கொண்டு போயாச்சு, ஆனாலும் அவங்க பதில் சொல்ல தயார் இல்லை. அதாவது மோடி அரசை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மக்கள் கிட்ட இருந்து எந்த அளவுக்கு சுரண்ட போகணும் சுரண்டணும்னு பாக்குறான். அதான் அவன் செஞ்சான் இல்லையா, கடுகட்டப்பால இருந்தும் ஆயாவுடைய சுருக்கு போயில இருந்தும் எடுத்தவன். அதனால எல்லாத்தையுமே எடுக்கணும்னு நினைக்கிறான். எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ மக்கள் கிட்ட இருந்து, இவன் வந்து கொடுக்க தயார் இல்லை. அந்த பணங்கள்லாம் எங்க போகுதுன்றே நிறைய கேள்விகள் இருக்கு. வச்சிருக்கிற பணங்கள், வசூல் பண்ணக்கூடிய பணங்கள், மக்கள் கிட்ட சூறையாடுற பணங்கள் எல்லாம் எங்க போகுதுன்னே பெரிய கேள்வி இருக்கு. பெரிய சூறையாட கும்பலா இருக்குது மோடி கும்பல், மௌனமாக சூறையாடணும். இப்ப கூட இது பிரதம மந்திரி ஃபண்ட்னு சொல்லி அது தம்பேர்லயே போட்டு எங்கெங்க போட்டுறாரு. அது பிரைம் மினிஸ்டர் ஃபண்ட்னு கூட சொல்லாம அது மோடி திட்டம்னு சொல்லி போட்டு அது தம்பேர்லயே போட்டுக்கினேன். அந்த அதை கூட ஏதோ பிரைவேட் கம்பெனிக்கு எல்லாம் கொடுத்து என்னென்ன சூறையாடுறோம். அந்த பணம் வந்து மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கப்பட்டதா தோல? தெரிஞ்ச வரைக்கும் யாரும் கொடுத்த மாதிரி யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க, யாரும் வாங்கின மாதிரி தெரியல, எங்கேயுமே வாங்கின மாதிரி தெரியல. அதோட இது வந்து அரசாங்க நிதி, இத பிரைவேட் கம்பெனிக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. அத பாத்தீங்கன்னா அதை ஹேண்டில் பண்ற அந்த ஃபண்ட ஹேண்டில் பண்றவங்க பிரைவேட் கம்பெனி, அதெல்லாம் இல்லீகல், அதெல்லாம் சட்டப்படியே இது கிடையாது. தொடர் யாரும் கேள்வி கேக்குறீங்களா? இல்ல மீண்டும் கன்க்ளூட் பண்ணிட்டுமா? பின்னாடி கொஞ்சம் பேர் ஒரு பொதுவான கேள்வி டவுட் இருக்குது. இப்ப பல்வேறு நாடுகளுக்கு வர்த்தக உறவு வந்து இந்த பண்ட மாற்று முறையை பின்பற்றாங்களா, இல்ல வந்து ஏற்கனவே இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா இந்த கொரோனா ஒட்டி வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஹைட்ராக்சிக்ளோகுயின் மருந்து கொடுத்தாங்க, அதுக்கு பதிலாக இந்தியாவும் எதை வாங்கினுச்சு? அந்த பண்ட மாற்று முறை வந்து இப்ப கொரோனா ஒட்டி எப்படி வர்த்தக உறவு இருக்குது? இல்ல இல்ல அதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து அவங்க பல இது வச்சிருப்பாங்க, கணக்குகளை வச்சிருப்பாங்க. அது டாலர் மூலம்தான் தொடர் மாற்றங்கள் நடக்குது. டாலர் தான், டாலர் மூலம்தான் வந்து உங்களுக்கு எல்லா வர்த்தகங்களும் நடக்கும். பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட சில நாடுகளை தவிர பெரும்பாலும் டாலர் மூலம்தான் நடக்கும். அதெல்லாம் கணக்கு வச்சுப்பாங்க. மருந்துக்கு பதிலாக இந்தியா வந்து வெப்பன்ஸ் வந்து அமெரிக்கா எடுத்து வாங்கிருக்காங்க தகவல் வருது, அது எப்படி தொடருது? உண்மையா எப்படி தொடருது? இல்ல இல்ல அது பண்ட மாற்று முறையின் மூலம் கிடையாது, ஏற்கனவே போட்ட ஒப்பந்தம். அந்த தளவாளங்கள் வந்து ஏற்கனவே வாங்குறது ஏற்கனவே ஒப்பந்தம். அது அந்த ஒப்பந்தத்தை வந்து அவங்க வந்து அனுப்புறாங்க. இப்ப இந்த பணம் ஏற்கனவே இப்ப கொடுக்குறதுல வந்து கழிச்சுப்பாங்க, அவ்வளவுதான். அது பண்ட மாற்று முறைன்னு சொல்ல முடியாது. சரிங்க சரிங்க. அது மூலமா H1B விசாவையும் வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இந்த இது மிசைலும் இந்த டார்பிடோ வாங்குறது மூலமா இவங்களுக்கு இந்தியாவுக்கு முக்கியமான H1B விசாவையும் அவங்க வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது சைட்ல நடக்கும், வேற சைட்ல நடக்கும். கேள்வி தோழா சொல்லுங்க. உலக நாடுகள் வந்து யூகே யூஎஸ் அந்த நாடுகள் பாத்தீங்கன்னா வந்து வெளிநாட்டர் வந்து வெளியேற்றுறதுதான் குறிக்கோளா இருக்கிறாங்க. அது இந்திய அரசு வந்து அவங்க திருப்பி அழைச்சி வர்றதுக்கு வந்து மெத்தனை போக்கள் தான் இருக்கு. சில அவங்க நாடுகள் வந்து முன்ன அந்த முன் வந்து அழைச்சிட்டு போகணும்னு சொல்றாங்க. இந்திய அரசு அதை வந்து அவங்க அழைச்சி வந்து தயாராக இல்ல. எதுக்காக ஏன் வந்து மக்கள் இந்தியா அழைச்சிட்டு வர மாட்டது? அவங்க ஏன் வந்து அவங்களை எல்லாரும் வெளியேற்ற நினைக்கிறாங்க? இப்ப அது மாதிரி வெளியேற்ற நினைச்சாங்கன்னா இப்ப இந்தியர்கள் வந்து விளையாட்டுக்கெல்லாம் நிறைய பாதிப்பு வரும். எப்படி பாக்குறது அதை? இல்ல அவங்க ஏன் வந்து வெளியேற்றணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒண்ணு செலவு, இன்னொன்னு அவங்க நிறைய பேர் கொரோனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அரபு நாடுகள்ல இருக்கிறவங்கல
வெளிநாட்டுல இருந்து வேலைக்கு அங்க போயிருக்கிறவங்க நிறைய கொரோனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களால அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்தியா என்ன நினைக்கிறான்னா அவங்களெல்லாம் கொண்டு வந்துட்டு நம்ம வச்சு இது பண்றது ட்ரீட் பண்றது பண்றது எல்லாம் நம்மளுடைய இதுவாகும்ன்றதுனால இவன் எடுக்க மாட்டான். அதுதான் இந்த அரசு வந்து ஒரு மக்கள் மேல அக்கறையற்ற அரசு தோழர். ஒரு முதலாளிக்கு ஒண்ணுன்னா என்ன வேணா செய்வாங்க தோழர். முதலாளிகளுக்கு ஒண்ணுன்னா என்ன வேணா செய்வாங்க, மக்களுக்குன்னா செய்ய மாட்டான். அமெரிக்கால கூட இந்த இமிகிரண்ட வச்சுதான் எல்லா வேலையும் நடக்குது. அந்த உள்ளூர் மக்கள் எதுவும் வேலை செய்யற மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரிதான் இப்ப துபாயிலயும் இந்த துபாய் அரசு அரபுக்காரங்க எல்லாம் அங்க ஏதாவது வேலை செய்வாங்க. சரிங்க தொடர், கன்க்ளூஷனா பார்த்துடலாம். அதான் அதுல பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். உடனடியாக முன்னுக்கு வந்திருக்கிற விஷயங்கள் ரெண்டு, ஒன்னு பொது சுகாதாரம், ஒன்னு சமூக உத்தரவாதம் இல்லாதது. இது சர்வதேச தன்மையில முன்னுக்கு வரக்கூடிய முக்கிய கோரிக்கைகளா முன்னுக்கு வரும். அதுக்கான போராட்டங்கள் முன்னெடுக்க வேண்டியது. இந்தியாவில குறிப்பா தேசிய இனச்சிக்கலும் பாசிச ஒடுக்குமுறையும் வந்து நம்ம கொண்டு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். மூன்றாவது, மூன்றாவது கட்ட பொது நெருக்கடியை நாம் பயன்படுத்தி கொண்டு முறையான ஒரு முன்னோக்கி நகத்துல வந்து நம்ம செய்யணும். அது பாய்ச்சல் வேகத்துல இருக்கணும். கடந்த கால செயல்பாடுகளை போல அது வந்து நத்தை வேகத்திலையோ இல்ல வந்து பாம்பு போல ஊறுவது போல இருக்கக்கூடாது. மாவை சொல்ற மாதிரி தவளை தாவுவது போன்ற ஒரு பாய்ச்சல் கட்டத்தில் செயல்படக்கூடிய வேலை முறையை வந்து அவர் சொல்றது வந்து பாம்பு ஊறுவதை போல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார், தவளை தாவுவது போல இருக்குன்னு சொல்லுவார். அது போல நம்முடைய செயல்பாடுகள் தவளை தாவது போன்ற செயல்பாடுகளா மாற வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். முழுக்க முழுக்க நாம நெருக்கடியை பயன்படுத்தி ஒன்று பலப்படுத்தணும். எதிரினுடைய அணுகுமுறை தவறாக இருந்தா நாம் அதிகாரத்தை கைப்பற்றணும். ரெண்டுதான் நம்ம நோக்கம், ஒன்னு பலமாகணும் இல்லைன்னா அதிகாரத்தை கைப்பற்றணும். இந்த நோக்கங்களோடு இந்த குறிக்கோள்களோடு நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும். அதுல தனி திறன் வாய்ந்தவர்களாக ஒவ்வொரு தனி நபர்களும் தன்னை தகவமைத்துக் கொள்வது முக்கியமானது. சார்பு தன்மைகள் இல்லாம சுயமா முடிவெடுக்கக்கூடிய சூழலை வந்து பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தவர்களாக நம்மை வளர்த்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப மிக அவசியம் அப்படின்னு சொல்லி இந்த இதெல்லாம் கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.